नमः पार्वती बलये अरहर महादेवा तन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री आडग मधुरै अरसे पोत्री कूडल इलंगु गुरुमणि पोत्री अन्नामलयम अन्ना पोत्री कन्नारमुदक्कडले पोत्री कावाय कनकत्तिरले पोत्री कैलैमलयाने पोत्री पोत्री சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் கூத்து புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிதம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உயிந்தவாரே வரங்கொண்ட உமை மலைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்பலரும் சிறங்கொண்ட மறையிறேஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆலயத்தின் தலைவர் ராமச்சந்திரா அவர்களே, நம்முடைய திருமலை தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களே, அன்பிற்குரிய அனந்த நாகேஸ்வரன் ஐயா அவர்களே, அவர்கள் இல்லத்தரசியார் ரம்யா நாகேஸ்வரன் அவர்களே, அன்பரசன் ஐயா அவர்களே, என்னுடைய அருமை தம்பி மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வந்திருக்கக்கூடிய சாந்தர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகின்றோம். திருநாவுக்கரசு பெருமான் தில்லையிலே இருக்கிறார், தில்லையிலே நடனத்தை கும்பிடுகிறார். குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜ பெருமானுடைய குனித்த புருவம், அவர் வாயில தெரிகிற புல் சிரிப்பு, எடுத்த பொற்பாதம், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க வேண்டும் என்று கேட்டவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அடுத்து பாடிய திருநாவுக்கரசு பெருமான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ற பொழுது ஒரு பாட்டு படிப்போம், சிதம்பரத்தை கும்பிட்டா சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்குமா. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆதிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே. அன்பினாலே சிதம்பரத்து பெருமானை கும்பிட்டால் இந்த பிறவி இனிமேல் உங்களுக்கு வாய்க்காது. அழகான பாடல் சிதம்பரத்தில் இருந்து பாடுகிறார். அதில் ஒன்று சொல்றார் பாருங்க, சிதம்பரத்து பெருமான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறார். அரியானை அந்தரங்கம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முதனை கனலை காற்றை கனைகடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை. பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. தினம் நடராஜாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளா. அப்படி பாடியவர் அப்பர் சுவாமிகள். எங்க சிதம்பரத்திலே பனைக்கை மும்மத வேட முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய்கொண்டவன். நடராஜா எங்கே இருக்கார், நினைக்கிறவர் மனசில் இருக்கார். நீங்க எவ்வளவுக்கு நினைக்கிறீங்களோ கடவுள் அவ்வளவுக்கு மனசுக்குள்ளே இருப்பார். அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. வீதியில புரண்டு புரண்டு பாடுறார் நடராஜ பெருமான். திருவீதி உலா வர்றாரு, அந்த வீதியில அப்பர் பெருமான் விழுந்து புரண்டு அங்க பிரதட்சணம் செய்யறோம் பாருங்க, அப்பொழுது அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கார். நடராஜா மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம், வழிபட்டார். எல்லோரும் சொன்னார்கள் சிதம்பரத்துக்கு பக்கத்துல சீர்காழி, சீர்காழியிலே ஒரு 3 வயது குழந்தை தோருடைய சிறியன் என்று பாடுகிறது என்று அப்பர் சுவாமிக்கு சொன்னார்கள். அப்போ அப்பர் சுவாமிக்கு வயசு என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 67 வயசு. சம்பந்தர் பிறக்கிற பொழுது அப்பருக்கு 64 வயசு.
சம்பந்தர் கைலாசம் போற பொழுது அப்பருக்கு 80 வயசு. அதுக்கு அடுத்த வருஷம் அப்பர் சுவாமிகள் கைலாசம் போறார் 81 வயசுல. அப்போ இப்ப 67 வயசு அப்பர் சுவாமிகளுக்கு. சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்த பொழுது 51 வயசு. இப்போ திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டார் சீர்காழியில ஒரு பிள்ளை. வந்தமிழால் எழுதுமறை முடிந்த பிரான் திருப்புகலி மருங்கு சார்ந்தார். வேதத்துக்கு எழுதாமறைன்னு பேரு. வேதத்தை எழுதி படிக்கிற பழக்கம் இல்லை, சொல்லி 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 அத்தியாயனம் பண்ணித்தான் படிக்கிற பழக்கம். அதனால அதுக்கு எழுதா கிளவி எழுதாமறைன்னு பேரு. இவரு வேதத்தை தமிழ் செய்தாரா ஞான சம்பந்தர். அதனாலே வந்தமிழால் எழுதுமறை முடிந்த பிரான் திருப்புகலி மருங்கு சார்ந்தார். சிதம்பரத்தில் கும்பிட்டு அப்பர் சுவாமி சீர்காழிக்கு வர்றார். சீர்காழிக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு போகல. ஒரு முறை வழிபட்டதோட சரி. சீர்காழிக்கு வருகிறார். அப்பர் வருகிறார்னு யாரோ சொல்லிவிட்டாங்க சம்பந்த சுவாமிக்கு. அப்பர் எப்பவும் தனியாகத்தான் வருவார். சம்பந்த சுவாமி அடியார்கள் சூழ இளவரசனா வருவார். அப்பர் சுவாமி அடியவர் தொண்டர், அதனால தனியாத்தான் வருவார். ஒரு உளவார படையோட வருவார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சா சம்பந்த சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு ஓடி வந்து காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்து அன்பர் புடை சூழ எழுந்தருளி முன்னே வந்தார். சம்பந்தருக்கு பின்னால ஒரு 1000 பேர் வருவாங்க. இப்போ எல்லாரும் புடைசோடு அப்பரடிகளை வரவேற்க சீர்காழி கரைக்கு வந்துட்டாங்க. சிதம்பரமும் சீர்காழியும் பக்கத்துல, கொள்ளிடத்துக்கு இந்த பக்கத்துல சீர்காழி, அந்த தாண்டி போனா அந்த பக்கம் சிதம்பரம், அவ்வளவுதான். சீர்காழிக்கு எல்லோரும் வருகிறார்கள். அப்பர் பெருமான் சீர்காழிக்குள்ள வர்ற பொழுது வரவேற்றார்கள். இந்த பாட்டை பாருங்க. தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குலாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய. திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து வர்றார். அதுக்குள்ளே சம்பந்த சுவாமி அடியார்கள் கூட்டத்தோட வந்து அவரை சுத்தி நின்று சம்பந்தர் முதல்ல அவர் காலில் விழுந்துட்டார். வயசுல பெரியவர், 67 வயசு. இவருக்கு 3 வயசு, அதை கொஞ்சம் கூட வச்சுங்க, ஒரு 5 வயசுன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வித்தியாசம் 64 வயசு. காலில் விழுந்தாரா, அவர் குழு முன்னாலே இவரை பிடிச்சி எழுதறிய மலர்கையால் எடுத்திரஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுதழைத்து கொண்டவர்தான் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை என்ன சொல்லி கூப்பிட்டார், அப்பரேன்னார். எங்க அப்பா மாதிரி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அடியேன்னாராம். நான் வந்து அடிமை, என்ன வந்து அப்பா சிவபுரான்னு சொல்லாதீங்க. அவர் அப்பரேன்னாரா, இவர் அடியேன்னாரா. உடனே வேடிக்கை என்ன தெரியுமா, நீங்க அப்பா, நீங்க என் காலில் விழக்கூடாது அப்படின்னாரா சம்பந்தன். இவரு நான் அடியேன், அதனால காலில் விழலாம்னாரா. எப்படி இருக்கு, ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். எல்லா அடியார்களும் மகிழ்ந்தார்கள். அந்த இடத்துல சேக்கலார் உலகலாம்ங்கிற வார்த்தையை திரும்ப வைக்கிறார். அது என்ன உலகலாம்ங்கிற வார்த்தை, சேக்கலார் பெருமான் பெரிய புராணம் பாடுறதுக்கு நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் என்று. ஏன் அப்படி அடியெடுத்து கொடுத்தார் தெரியுமா, பெரிய புராணம் சைவத்துக்கு மட்டும் உரியது அன்று, பெரிய புராணம் தமிழுக்கு மட்டும் உரியது அன்று, பெரிய புராணம் தமிழ் நாட்டுக்கு மட்டும் உரியது அன்று, பெரிய புராணம் பாரதத்துக்கு மட்டும் உரியது அன்று, பெரிய புராணம் உலகத்துக்கெல்லாம் உரியது. அப்பாரும் அடிச்சார்ந்தார், அடியார்க்கும் அடியே என்பார். அது என்ன அப்பாரும் அடிச்சார்ந்தார், சீனாவிலிருந்து ஒருத்தர் சிவான்னு சொன்னா அவரும் பெரிய புராணத்துக்குள்ளே வந்துடுவார். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் நடராஜாவை கும்பிட்டா அவரும் பெரிய புராணத்துக்குள்ளே வந்துடுவார். அடியார் கூட்டத்தில் அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு பேர் தெரியுமா, அப்பாலும் அடிச்சார்ந்தார்னு பேரா. அதனால இது எல்லாருக்கும் உரியது உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாரா. இந்த உலகலாம்ங்கிற வார்த்தையை பெரிய புராணத்தில் 14 இடத்துல வைக்கிறார் சேக்கலார். சிவபெருமான் போட்ட முதல், இந்த வியாபாரத்துக்கு முதல் போடணுமா இல்லையா, சேக்கலார் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார். முதல்னா என்ன அர்த்தம், கேபிட்டல்னு ஒரு அர்த்தம், முதல் வார்த்தைன்னு ஒரு அர்த்தம்.
சேக்கிழார் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார். அந்த வார்த்தையை வைக்கிறார், கும்பர்களும் போற்றி செய்ப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைத்தார் உலகமெல்லாம். ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த பக்கம் திருஞான சம்பந்தர், அந்த பக்கம் திருநாவுக்கரசர், ரெண்டு பேரும் பக்கத்தை நிற்கிறாங்க. எப்படி இருக்கான், ஒன்று அருக்கடல், இன்னும் ஒன்று அன்பு கடல். எது அருக்கடல்? திருஞான சம்பந்தர் அருள் பெருகு தனி கடல், அப்பர் பெருமான் கண்ணீரோட நிற்கக்கூடிய அன்பு செறி கடல். ரெண்டு கடலும் பக்கத்தில் பக்கத்தில் என்னப்பல இருந்துச்சான். இன்னொன்று என்ன தெரியுமா, பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு. சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணும் இடது கண்ணும் மாதிரி நின்றார்களாம். மூணாவது, சிவபெருமான் திருவருள் மாதிரி சம்பந்தர் நின்னாராம், அம்பாள் திருவருள் மாதிரி திருநாவுக்கரசர் நின்னாராம். கோயிலுக்கு போனா ரெண்டு பேரையும் கும்பிடுறோம் இல்ல, இருக்கடு உண்டவர் அருளும் அகிலம் எல்லாம் இன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போறதை பார்த்த சேர்க்கலார் மூணு உவமை சொன்னார். ஏன் மூணு உவமை சொன்னார், ஒன்று அருக்கடல் அன்பு கடல்னார், ரெண்டு ஆண்டவனுடைய அருளும் அம்மையினுடைய அருளும்னார், மூணு சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணும் இடது கண்ணும்னார். ஏன் மூணு உவமை சொன்னார் தெரியுமா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மூன்று முறை சந்திக்க போகிறார்கள். இது முதல் சந்திப்பு. பின்னாலே திருப்புகலூரிலே திருவேலி முனையிலே திருமலை காட்டிலே இரண்டாவது சந்திப்பு, மூன்றாவது திருப்பூந்துருத்தியிலே சந்திப்பு. இந்த மூணு பேர் ஊருக்கெல்லாம் போட்டு அங்கங்கே சந்திச்சுக்குவாங்க. மொத்த சந்திப்பு மூணு. அதை காட்டுற மாதிரி உவமைகள் மூணு வச்சால் சீர்காழி கோயிலுக்குள்ளே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள். 1973 நான் சீர்காழி கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறேன். அது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை. தோடியப்பர் கோயில் திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த இடம், உள்ள போய் பார்த்தா சிவபெருமான் ரொம்ப அழகா இருக்கார். அங்க ஒருத்தர் தோளுடைய சிறியன் பாடிட்டு இருக்கார். அங்க பாடின பாட்டு யார் தெரியுமா பாடினவர், கண்ணீர் வந்துடும், சீர்காழி கோவிந்தராஜன். எங்க சீர்காழி, அவர் சொந்த ஊர். அழகா பாடிக்கிட்டு இருக்கார், எனக்கு மகிழ்ச்சி. 11 பாட்டையும் அற்புதமா பாடி முடிச்சார் சீர்காழி கோவிந்தராஜன். அப்போ 1972-73 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். ரெண்டு பேரும் அங்கே போய் நிற்கிறார்கள். அப்பரே உங்கள் தம்பிரானாரை பாடும் சம்பந்த பிள்ளையார் சொல்கிறார். அப்பரே உங்க சிவபெருமான கும்பிடுங்க. இது எப்படி இருக்கு, அவர் சிவபெருமான் அவருக்கு தான் சொந்தமா, இவருக்கு சொந்தம் இல்லையா. உங்கள் சிவபெருமானை கும்பிடுங்கள். பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் நாலஞ்சு புள்ளினம் ஏந்தின என்பர் உலகமெல்லாம் அழிஞ்ச பொழுது நீ உலகத்தை தாங்கினாய் என்று சொல்வார்கள். கால் கொண்ட வண்மை சடைகரித்தாடும் கடுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்த நாளி அகல் இடமே. சம்பந்த சுவாமிகளுக்கு முன்னாலே அப்பர் பெருமான் சீர்காழிய பாடுகிறார். பாடிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். திருக்கோளக்காவுக்கு வந்தார்கள். இந்த திருக்கோளக்காவை பற்றி ஒரு வார்த்தை சொல்றேன். திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த இடம் திருக்கோளக்கா. கை வலிக்கு இந்த குழந்தை தாளம் போட்டு பாடுது, மூணு வயசு குழந்தை கை வலிக்குமே, சிவபெருமான் தாளம் கொடுத்தாராம். ஓசை கொடுக்கல, அம்பாள் ஓசை கொடுத்தாராம். புரியுதா உங்களுக்கு, இவர் தாளம் தான் கொடுக்க முடியும். அதில் அருள் ஆற்றல் பவர் அம்பாள் சக்தி தான் கொடுக்க முடியும். சிவன் தாளம் தான் கொடுப்பார், தட்டுனா சவுண்டு வராது. அம்பாள் தான் ஒளி கொடுப்பா, அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் விரையும் சாம்பல் பூச்சுங்கள் உடையும் கொண்ட உருவம் என்களோ. ஞானசம்பந்தர் பாடுற இந்த பாட்டு இருக்கட்டும். இவர் கோலக்காவுக்கு போனார்கள், கும்பிட்டார்கள். அப்புறம் சம்பந்தரை ஒரு வழிபாடு பண்ணிட்டு அப்பர் சுவாமி தனியாக புறப்பட்டார். திருக்கருப்பரியலூர் திருப்புங்கூர் திருநீடூர் திருக்குறுக்கை திருக்குறுக்கை வீரட்ட தலம் இவ்வளவு சாமி கும்பிட்டுக்கிட்டே வாரார். இந்த குறுக்கையில் ஒரு பாட்டு ஒரு தேவாரம்,
நீட்டினை நிறைய பூசி, விபூதியை எப்படி பூசணுமா, நிறைய பூசணுமா, இப்படி பூசிட்டு அப்படின்னு அழைச்சி விடுறான் கூடாதா. நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தனாரை கொள்வான் சாற்று நாளற்றதென்று தருமராஜர்காய் வந்த கூட்டினை குமைப்பரு போலும் குறுக்கை வீரட்டனாரே. என்ன அர்த்தம்? திருநீற்றை நிறைய பூசி ஒவ்வொரு நாளும் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு பிராமண பிள்ளைக்காக, யார் அந்த பிராமண பிள்ளை, அந்த நாளன், யார் அந்த அந்த நாளன், மார்க்கண்டே என்ன பேர், 16 வயசுதான் வாழ்க்கையில் சொல்லிவிட்டாங்க. அந்த பிள்ளை சிவலிங்கத்தை போய் கட்டி தழுவி கொண்டது. யமதர் மகாராஜா அங்கிருந்து ஒரு பாசக்கயிற்ற வீசினான். முட்டாள் ஏன் தெரியுமா? மார்க்கண்டேயன் மேல மட்டும்தானே வீசணும். முட்டாத்தனமா பதட்டத்தில் சிவபெருமானுக்கும் சேர்த்து போட்டு இழுத்தான். வேலை கொடுத்தவர் மேலே பாசத்தை வீசிட்டான். அதனால வந்தார், ஒரு உத உதச்சா விழுந்தாச்சு. அதை சொல்ற குறுக்கை வீரட்டனாரே. அங்கிருந்து புறப்பட்டார். பல ஊர்களுக்கு வருகிறார். திருப்பலனத்துக்கு வருகிறார். திருப்பலனம் இப்ப பேரெல்லாம் மாத்தி திருப்பயணம்னு ஆக்கி அதை பிரஸ்தான பூரின்னு ஆக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அதுக்கு பேரு திருப்பலனம். பலனம்னா வயல்னு அர்த்தம். வயல் சூழ்ந்த இடம் திருப்பலனம். வெயில்ல வர ஒரு தண்ணீர் பந்தல் தெரியுது. இந்த வரலாற்றை நம்ம திரும்பவும் சொல்லுவோம். தண்ணீர் பந்தல் தெரியுது. இப்ப சுருக்கமா பார்ப்போம். தண்ணீர் பந்தல் அப்படி பார்க்கிற கண்ணு சரியா தெரியல, ரொம்ப தாகம் எடுக்குது. உள்ள போனார். ஒருத்தர் அமுதமான தண்ணீர் கொடுத்தார். தண்ணீரை குடிச்சிட்டார். இப்ப பார்க்கிறார் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு போட்டிருக்கு. என்னடாது இந்த பக்கம் திருநாவுக்கரசு சோலை, இந்த பக்கம் திருநாவுக்கரசு சாலை, இன்னும் இந்த பக்கம் திருநாவுக்கரசை விட்டா வேற பேரே கிடையாதா? ஆச்சரியப்படுறார். 3ஆம் சார்ஜ் 4ஆம் சார்ஜ் பேர் வைக்கிறமில்ல. அப்படி அவர் வீட்டு அப்படி ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்கார். அவர் ஒரு அந்தனர். அவருக்கு அப்பூதி அடிகள்னு பேர். இவர் கேட்டார் தண்ணீரை குடிச்சு விட்டு இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார்? இந்த பந்தலை என் பெயரிட்டு அப்படின்னு சொல்லல. நானா இருந்த என்ன சொல்லுவேன்? என் பெயர்ல யாரையா வச்சிருக்கா? என் பெயர்னு சொல்லல, இப்பெயரிட்டு. அதுதான் அப்பர் சுவாமி, அதுதான் சேக்கலார் வாக்கு. என் பெயரிட்டுன்னு சொன்னா ஆனவா, இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார்? எல்லாரும் சொன்னாங்களா, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்கார். செப்பொருஞ்சீர் அப்பூதி அடிகள் செய்தமைத்தார். தப்பின்றி எங்கு முள சாலை குளம் கா எல்லாம் அவர் தான் செய்தமைத்தார். ஓ, இதற்கு என்னோ கருத்து புரியலையே. அவர் பேர் இல்லை, எல்லாரும் வைப்பாரு. டியூப்லைட் வாங்கி கொடுத்து விட்டு ராமசாமி செட்டியார் மகன் கோவிந்தசாமி செட்டியார் ஊ பயம்னு எழுதி வைக்கிறான். உபயம்னு எழுது இடம்பத்தடியான். ஊனா மேல பயம் கீழே. டியூப்லைட்டு 500 ரூபா, எழுதுறதுக்கு கூலி 600 ரூபா. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? அவர் இப்பந்தர் இப்பெயரிட்டு. யார் அவர்? துன்றிய நூல் மார்பரும் துன்றிய நூல் மார்பர் அந்தனர். துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்வதியார். இந்த ஊருக்காரர் மனையின் கண் சென்றனர். வீட்டுக்கு போயிருக்கார், இப்பத்தான் போயிருக்கார். அதுவும் பக்கத்துல அந்தா தெரியுது. எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு வினாவுக்கு இத்தனை விட. அங்ககன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக. வாசப்படியில் போய் நிற்கிறார் அப்பர் சுவாமி. கையில ஒரு உளவாரப்படை. இந்த அப்பூதி அடிகள் எப்படி தெரியுமா? வீட்டில் அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு. மூத்த பையனுக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு. ரெண்டாவது பையனுக்கு பேரு நம் திருநாவு ரெண்டாவது திருநாவுக்கரசு. மூணாவது திருநாவுக்கரசு. நாலாவது திருநாவுக்கரசு. பொன் குழந்தை பிறந்தா திருநாவுக்கரசி. மாடு கண்ணுக்குட்டி அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு. உலக்கு படி தராசு அத்தனைக்கும் பேரு திருநாவுக்கரசு. ஒரு நாளைக்கு 100 முறையாவது திருநாவுக்கரசு 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 மந்திரம் மாதிரி சொல்லுவாராம். அவர் திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை. அதான் வேடிக்கை. டிவி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவர் எங்கேயோ இருக்கார், அவர் எங்கேயோ இருக்கார், பார்த்ததில்லை. இப்ப அவரே வந்து இவர் விட்டு வாசப்படல நிக்கிறார். கும்பிட போன சாமி குறுக்கல வந்து வாசப்படல நிக்கிறது. ஆனா அவர் தான் திருநாவுக்கரசுன்னு இவருக்கு தெரியாது.
யாரோ சொன்னாங்க ஒரு சிவனடியார் வாசப்படுத்த நிற்கிறார். சிவனடியாரா உள்ளே இருந்து ஓடி வந்தார். இவர் உளவாரப்படையோடு நிற்கிறார் கையிலன். அங்கிருந்து வந்தவர் கும்பிடணும். யார் முதல்ல கும்பிடுறது? நம்மளாக இருந்தால் யோசிப்போம், தெருவில் போவோம், ஐயா கும்பிட்டா நம்ம கும்பிடுவோம், பார்க்கல நம்மளும் பார்க்காத மாதிரி போயிடுவோம். இதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் கும்பிடு முன்னாலே இவர் கும்பிட, இவர் கும்பிடு முன்னாலே அவர் கும்பிட, ரெண்டு பேரும் ஒருத்த மேலே ஒருத்த விழுந்துட்டாங்களாம். எப்படி இருக்கு ஆச்சரியம்! ரெண்டு பேர் எந்திரிக்கிறாங்க, இவரை பார்த்து அவர் கும்பிடுறார். ஐயா, இந்த தலையில கங்கை ஆற்றை உடைய சிவபெருமான் அன்பருக்கு நீ தண்ணி பந்தல் வச்சிருக்க, இது எப்படி இருக்கு? சிவபெருமான் தலையில கங்கையே இருக்கு, அவர் அன்பர்களுக்கு நீ தண்ணீர் பந்தல் வச்சிருக்க, அதுல உன் பேர் எழுதாம வேற பேரு ஏன் எழுதுன? ஆறடியும் சடிமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் வரும் தண்ணீர் பந்தரில் நும்பெயர் எழுதாதே, வேறொரு பெயர் உன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும். வேறொரு பேர் எழுதிக்கிறீங்க, என் பேர்னு சொல்லல, திருநாவுக்கரசுன்னு சொல்லல, வேற ஒரு பேர். அவருக்கு கோபம் தாங்கல. ஏயா, திருநாவுக்கரசர் பேரா வேற ஒரு பேரு? அது எங்க அப்பா பேரு, எங்க கடவுள் பேரு, எங்க சிவபெருமான் பேரு, எங்கள் தலைவர் பேரு, அதை போய் வேறொரு பேர்னு சொல்லிவிட்டிய. நீ யாரையா? உன்னை பார்த்தா விபூதி பூசிருக்க, யாரோ பார்த்தாக்க ஒரு நல்ல மனுஷ மாதிரி தெரியுது. கடல்ல கல்லோட கட்டி போட்ட பொழுது தப்பிச்சாரே, அவரை பற்றி உலகம் பூரா தெரியுமா? உனக்கு தெரியாது. பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர் தம்புவனத்தில் அறியாதார் யார் உளதே. திருநாவுக்கரசர் பற்றி தெரியாதவன் யார் இருக்கா? மங்களமாம் திருவேடம், உடம்பெல்லாம் விபூதி வேற. மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகை முடிந்தி என் குறைவீர் நீர்தாம் யார் இயம்பும். நீ எங்கிருந்து வர்ற, உன் பேர் என்ன சொல்லு. கோபம் கொந்தடிக்குது. திருநாவுக்கரசர் வேற ஒரு பேர்னு சொன்ன கோபத்தை திருநாவுக்கரசர்கிட்டே காட்டுறாரு. அதான் சஸ்பென்ஸ். சேர்க்கலார் எங்க கொண்டு போறாரு பார்த்தீங்களா? இப்போ இவர் சொல்லணும், நான் தான் திருநாவுக்கரசு. அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவை அருள் பண்ணாம சமணத்தில் போய் சேர்ந்து ஒரு சூளையை கொடுத்து அருள் செய்ய, அருள் பெருஞ்சூளையா. எங்க ஆண்டவன் ஒரு குழந்தையை கொடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவோம், ஆண்டவன் செல்வத்தை கொடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவோம், ஆண்டவன் சூளை நோயை கொடுத்து அருள் செய்தார்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. அருள் அதுவும் சூளையில பெருஞ்சூளையா. சாதாரண சூளையா இருந்தா எவனோ ஒரு வைத்தியம் தீர்த்து இருப்பான், இது பெருஞ்சூளை. அதனால கடவுளை பாட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்துரை செய்வார் பிறதுரையின் இன்றேற அருள் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த அறிவில்லாத அந்த சிறியவன் நான் அடியேன். அந்த சிறியவன் அவர் எல்லாம் பெரியவனா வச்சு பேரெல்லாம் இவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்க, இவர் தெருளும் உணர்வில்லாத அறிவில்லாத சிறியேன் நான் என்றார். ஒரு எப்படி இருக்கும்? விழுந்து 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 நாலு முறை கும்பிடுறார். இவர் காலை கழுவினாராம், தண்ணீரை எடுத்தாராம், தலையில தெளிச்சாராம், பிள்ளைகளுக்கெல்லாம் தெளிச்சாராம், குடிச்சு விட்டார். எப்படி பாருங்க, குடிச்சு விட்டாரா அந்த தண்ணீரை? ஏன் உள்ளே மனசுங்கிற கல் இருக்கே, திருநாவுக்கரசர் பாதம் பட்ட தண்ணீர் இந்த மனக்கருங்கல்ல கரைக்குமே. உள்ள கல் இருக்க இல்லையா? நல்லா சொல்லுங்க, ஆண்டவனை பத்தி எவ்வளவு பேசினாலும் கண்ணீர் வரலன்னா என்ன அர்த்தம்? மனசு கல்லா போச்சுன்னு அர்த்தம். கல்லேனு மைய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்ச முருகவில்லையே. தாயுமான சுவாமி, மனசு கல்லா போச்சு. திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்புமதோ. என் மனமாகிற கல்லிலே முருகா உன்னுடைய திருவடியாகிற தாமரப்பு வந்து சேருமா? கல்லு உள்ள குடிச்சிட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம், சாப்பாடு தயார் பண்ணு, பெண்டாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், விருந்து, அதுவும் சிவனடியார் திருநாவுக்கரசர். சாப்பாடு அருமையா தயாராகுது. திருநாவுக்கரசர் உட்கார்ந்து ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, சிவாய நம என்று நீரணிந்தேனுங்கிறார். சொல்லிக்கிட்டு இருக்கார். எல்லாம் சாப்பாடு தயாராகி விட்டது. பரிமாறுறதுக்கு இலை வேணும். மூத்த பிள்ளைக்கு பேரு மூத்த திருநாவுக்கரசு. மூத்த திருநாவுக்கரசு இலை எடுத்துக்கிட்டு வா. தோட்டத்துக்கு போனா விரிச்சிருக்கிற இலையை எடுக்கப்படாது, ஏன்னா அதில் காக்கா எச்சம் விட்டுருக்கும். அடியார்களுக்கு அதில் சோறு போடக்கூடாது.
இந்த பொன்மயமான இலை அப்படி சுருண்டு இருக்கும். வாழைத்தோப்புல போய் பார்த்தா தெரியும், கடைகளை போய் வாங்கின வாழ்க்கு தெரியாது. வாழைத்தோப்புல அப்படி சுருண்டு இருக்கும், அந்த சுருண்ட இலையைத்தான் எடுக்கணும். எடுத்து விரிச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போடணும். இது முறை கொண்டுகிட்டு வந்தா போறான், எடுக்க போனா உள்ள சுருண்டு இருக்கு, அதை அப்படி கையினால பிச்சு எடுத்தான், உள்ள ஒரு பாம்பு வெயிலுக்கு ஆத்த மாட்டாம கிடந்தது. இவ கைய வச்ச உடனே ஒரு போடு கையில போட்டுது, அவ்வளவுதான். பாம்பு கடிச்சு போச்சுன்னு பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பையனா இருந்தா இலைய தூக்கி எரிஞ்சுட்டு போயிருப்பேன். இந்த ஆள் வேலைக்கு அவன் போகவே மாட்டான். முதல்ல போனவர்ல மத்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஓடி வர்றான் இந்த பிள்ளை, எதுக்கு ஓடி வர்றான்? அம்மாட்ட இலைய குடுத்துட்டு தான் சாகணும், அதுக்குள்ள சாகப்படாது. எப்படி இருக்கு, ஜடாயு உயிரை கையில குடிச்சுக்கிட்டு கிடந்தானா? ஏன், ராவணன் தான் சீதையை தூக்கிக்கிட்டு போனான் அப்படின்னு ராமன் சொல்லிட்டு தான் சாகணும். மெய்ப்பொருள் நாயனார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாராம். இந்த முத்தநாதனை கூட்டிக்கிட்டு போன தத்தன் அவனை பத்திரமா விட்டுட்டு வந்துட்டான்னு கேட்டாத்தான் நான் உயிரை விடுவேன். உயிர் மேல அவளது கட்டுப்பாடு. அதே மாதிரி புடிச்சுக்கிட்டு கிடக்கிறான் இந்த பிள்ளை. ஓடி வந்தா படிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். படின்னா பூமி, படின்னா வாசப்படி, ரெண்டும் சரிதான். விழுந்துட்டான், உடம்பு கருகி போச்சு. ஓடி வந்தா என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வேகப்படும், விஷம் வேகமா பரவும், பல்லு கில்லு பூரா கருகி போச்சு. விழுந்துட்டான், கடுமையான பாம்பு, விஷம் தெரிஞ்சு போச்சு. படிகலம்னா இலை, படிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். தடர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் புலம்பதைத்து உற்று நோக்கி உதிரஞ்சோர் வடிவும். ரத்தம் கொற்றதை பார்த்தார்கள், திருமேனியை பார்த்தார்கள், பாம்பு கடித்தது என்று தெரிந்து கொண்டார்கள். இந்த உடம்ப ஒரு பாயில சுருட்டி உள்ள வச்சுட்டு அடியார் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆமா, வராதவர் வந்திருக்காரு, செத்தவன் செத்து போயிட்டான், அப்புறம் தூக்கி போடுவோமே. இப்ப என்ன, ஒரு பாயில சுருட்டி உள்ள வச்சாச்சு. பணத்தை, குழந்தைய, மூத்த பிள்ளைய. அப்பா செத்து போனா 6 மாதத்துக்கு துன்பமா, அம்மா செத்து போனா 1 வருஷத்துக்கு துன்பமா, பெண்டாட்டி செத்து போனா அடுத்த கல்யாணம் பண்ற வரைக்கும் துன்பமா, அப்புறமும் துன்பம்ங்கிறது பண்ண தானே தெரியும். அது வேற. பிள்ளை இறந்து போனா அவன் சாகுற வரைக்கும் துன்பம். மூத்த பிள்ளை, எனக்கு நீ பண்ண வேண்டியதை பூரா உனக்கு நான் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கண்டா அப்படின்னு இந்திரஜித்து செத்த பொழுது ராவணை அழுதான். அதே மாதிரி பிள்ளைய சுருட்டி வச்சாச்சு, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, இலைய போட்டால அந்த அம்மா சேர்க்கிறார் பாடுறார். இலையில எப்படி பரிமாறுறது, அடிக்கடி எடுக்கிறத வலதுகை பக்கம் வைக்கணுமா, எப்பவாவது எடுக்கிற உப்பை இந்த பக்கத்துல வைக்கணுமா? இப்ப நான் தான் சாப்பிட்றேன்னு வச்சுங்க, எனக்கு இலை போட்டிருக்குன்னு வச்சுங்க, உப்பு இந்த பக்கம், அடிக்கடி எடுக்கிறதெல்லாம் இந்த பக்கத்துல, கை இந்த கை தானே சாப்பிடுது, இப்படியா கொண்டு போக முடியும்? ஒவ்வொரு முறையும் அழகா சொல்ற. இன்னொன்னு, எந்த பக்கத்தை நீ வெட்டி எடுத்துக்கிட்டு வந்தியோ அது வலது பக்கம் இருக்கணுமா? மரத்திலேருந்து வெட்டி எடுத்தீங்கல்ல அது வலது பக்கம் இருக்கணுமா? அந்த நுனி பக்கம் அது இடது பக்கம் இருக்கணுமா? இதெல்லாம் சேர்க்கிறார். சாப்பாட்டை பத்தி சொல்ற, விருந்து இலை எப்படி போடுறதுன்னு சொல்ற. இலையெல்லாம் போட்டு வச்சு திருநாவுக்கரசரை கூப்பிட்டாச்சு. வந்து இலையில உட்கார போனவர் எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கணும். இந்த புருஷன் பொண்டாட்டி வாங்கிக்கிட்டாங்க. இப்படி பார்த்தார், மூத்த திருநாவுக்கரசை கூப்பிடுது. என்ன பண்றது, ஒரு வார்த்தை, இப்போது இங்கு அவன் உதவான். அந்த பிள்ளை இப்போ அடியார் சாப்பாட்டுக்கு உதவ மாட்டான், இதுவரை உதவிட்டான், கடைசி மூச்சு இருக்கிறவரை உதவித்தான், இனிமே உதவ மாட்டான். இவருக்கு ஒரு தடுமாற்றம், செவ்விய திருவுள்ளத்து ஓர் தடுமாற்றம் சேர நோக்கி மெய் விரித்து உறையும். மெய் விரித்து உறையும், மெய் விரித்து உறையும்னா என்ன அர்த்தம், உண்மைய சொல்லு. இன்னொரு அர்த்தம், மெய்யினா உடம்பு, பாய்க்குள்ள சுருட்டி இருக்கிறிய உடம்பு, அதை விரிச்சு காட்டு. மெய் விரித்து உறையும், என்ன வார்த்தை பாருங்க, மெய் விரித்து உறையும். சுருட்டியில் வச்சிருக்கு விரி, புரிஞ்சு போச்சு. போய் கொண்டாந்து போட்டா பய செத்து கிடக்கிறான்.
கடவுளே இது என்ன அநியாயமா இருக்கு, குழந்தைய உள்ள போட்டுட்டு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியா? சிவபெருமானே இந்த குழந்தைய காப்பாற்றணும். ஒன்று கோலாம் பாட்டு ஆரம்பம், ஒன்று கோலாம், இரண்டு கோலாம், மூன்று கோலாம், கடைசி பாட்டு பத்து கோலாம். இந்த கோலாம்ங்கிறது ஏதோ ஒரு மந்திரமா, இந்த மந்திரம் சொன்னா விஷம் இறங்குமா? அதற்கு எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காரு சாமி. ஒன்று கோலாம், இரண்டு கோலாம், மூன்று கோலாம், எல்லா பாட்டும் அப்படியே வரும். அவ்வளவுதான் அந்த குழந்தை எந்திரிச்சது. கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போனார் சிவபெருமானே. அவரை பாடுற பொழுது அப்பூதி அடிகளையும் சேர்த்து பாடினார். அஞ்சி போய் கதிமெடிய அலர் ஓம்பும் அப்பூதி, குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுதியே. இந்த தூக்கிய திருவடி இருக்கே அது அப்பூதி அடிகள் தலையில வச்ச திருவடியா? அப்போ குஞ்சி பூனை தெரியுமா? இந்த தூக்கிய திருவடியில வைக்கிற பூ, அந்த பூ எது? இவர் தலையா. அப்ப இவர் தலையில திருவடி படுதுன்னு அர்த்தம். எல்லாம் பாடினார், புறப்பட்டார். அப்பூதி அடிகள் வரலாறு பின்னால வரப்போகுது. தனி அடியார் ஆண்டவனை கும்பிடாம திருநாவுக்கரசர் பெயரை மட்டும் சொல்லி குரு வருளால் கடை தேர்ன ஆள் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசு பேர் மந்திரம். அங்கிருந்து திருநாவுக்கரசர் புறப்பட்டார். திருச்சேரை, திருவாஞ்சியம், திருவாரூர் வந்துட்டார். திருவாரூர் கோயில் அற்புதமான கோயில். நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கு போட்ட கோயில். திருவாரூர்ல ஒரு சின்ன கோயில் இருக்கும், கோயிலுக்கு பக்கத்துல திருவாரூர் அறநெறின்னு பேர். நமிநந்தி அடிகள் அந்த கோயிலுக்கு விளக்கு போட போனாராம். பின்னால வர அந்த வரலாறு வரப்போகுது. விளக்கு போடணும், இவர் ஊரு பக்கத்து ஊரு போய் எண்ணெய் எடுத்தார முடியாது. ஒரு வீட்டில் போய் ஐயா எண்ணெய் கொடுங்க, கோயிலுக்கு விளக்கு போடணும். நீ யாரு? நான் நமிநந்தி. எந்த கோயிலுக்கு விளக்கு போடணும்? சிவன் கோயிலுக்கு போயா? சிவபெருமான் தலையில கங்கை இருக்குல்ல, தண்ணியை ஊற்றி விளக்கு போடுப்போ. அங்க இருந்தவன் சமணன். தண்ணியை ஊற்றி விளக்கு போடுப்போ. தண்ணியை ஊற்றி விளக்கு போட முடியுமா? யோசிக்கிறார். சிவபெருமானுடைய கட்டளை மேலேந்து வருது. குளத்து தண்ணீரை புகந்து விளக்கு எரி. குளத்து நீரை எடுத்தார் போட்டார், விளக்கு அருமையா எரியுது. நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. ராமலிங்க சாமி பாடுறார். அவர் வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ராமலிங்க சாமி ஒரு வீட்டுக்கு போனார் ராத்திரி. அந்த அம்மா சொன்னாங்க, சாமி நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன், நீங்க உட்கார்ந்து ராத்திரி பூரா முடிச்சு எழுதுவீங்க. இந்த விளக்க வச்சிருக்கேன், இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் குறைஞ்சு போனா எண்ணெயை ஊத்திக்கிடுங்க. உங்க வலது பக்கம் நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல செம்புல தண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கிடுங்கன்ட்டு போயிட்டான். சாமி பாட்டு எழுதிக்கிட்டே இருந்த வேகத்துல எண்ணெயை ஊத்தாம இந்த செம்பு தண்ணியை எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தார். இதுல விளக்கல விடிஞ்சு வந்து பாக்குறா, எண்ணெய் அப்படியே இருக்கு, தண்ணிய காணா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. கடவுள் திருவருள் நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. எம்பெருமான் சந்நிதிங்கிறதுனாலே அப்படி எரிஞ்சு. அதே மாதிரி இதையெல்லாம் பாடுறார் அப்பர் சுவாமி. திருவாதிரை. திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. திருவாரூர் மண் புட்டிடம் கொண்டார், சிதம்பரம் ஆகாசம். தொடக்கம் மண், மேலே இருக்கிறது ஆகாசம், வானாகி மண்ணாகி. சிதம்பரத்தில் நடராஜா பொன்னம்பலம், திருவாரூர் தியாகராஜா பூ அம்பலம். பூவுனால அலங்காரம். சிதம்பரத்தில் ஒரு ரகசியம் திரை. திருவாரூரில் ரகசியம். திருவாரூர் பெருமானை நீங்க முழுக்க பார்க்க முடியாது, உடம்பு கூட மறைச்சிருப்பார். முகத்தை தான் பார்க்கலாம். வருஷத்துல ஒரு நாள் வலது பாதம் பார்க்கலாம், வருஷத்துல இன்னொரு நாள் இடது பாதம் பார்க்கலாம், வேற எதையும் பார்க்க முடியாது. திருவாரூர் உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே திருவாரூர் உண்டாயிற்றுன்னு அப்பர் சுவாமி பாடுறார். முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. திருவாதிரை அன்னைக்கு நடராஜா திருவீதி உலா வர்றார். ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள். அங்கே ஒரு வாத்தியம் இருக்கு, அந்த ஊரில் தான் ஊதுவாங்க, வேற ஊரில் ஊத மாட்டாங்க. திருவாதிரை பார்த்து கும்பிட்டு புறப்பட்டார். திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருவாரூருக்கு பக்கம் திருப்புகலூர். திருப்புகலூரில் முருகநாயனார்னு ஒருத்தர், அவரும் மடங்கட்டியிருக்கார். கோயிலுக்கு திருப்பணி, பூ கொடுக்கிறது, நந்தவனம் போட்டு அபிஷேக தண்ணீர் கொடுக்கிறது, அபிஷேகத்துக்கான திரவியம் கொடுக்கிறது, பாட்டு பாடுறது. முருகநாயனார் மடம். அங்க வந்து திருநாவுக்கரசு பெருமான் உட்கார்ந்துட்டார்.
ஒரு பத்து நாள் ஆச்சு. சம்பந்த சுவாமி அங்க வந்துட்டார். ரெண்டு பேரும் இப்ப ரெண்டாவது சந்திப்பு எங்கே? திருப்புகலூர் முருகநாயனார் மடம் ரெண்டாவது சந்திப்பு. இரண்டு கடல்கள் ஒன்றாய் எழுந்த மாதிரி இருக்கிறது. எல்லா அடியார்களும் கும்பிட்டார்கள். அவர் கேட்டார், அப்பர் சுவாமி நீங்க எங்கே இருந்து வர்றீங்க? யார் கேட்டா? திருஞான சம்பந்தன். அப்பர் சொல்றார், நான் திருவாரூர்ல இருந்து வர்றேன். திருவாரூர்ல என்ன விசேஷம்? திருவாதிரை விசேஷம். அப்படியா? திருவாதிரை அன்னைக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க. ஒரு குருநாதர் கேட்க ஒரு குருநாதர் பதில் சொல்ற. திருஞான சம்பந்தருக்கு தெரியாதா? திருஞான சம்பந்தர் கேட்க திருநாவுக்கரசர் பதில் சொல்லுகிறார். முத்து விதான மணி பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தக போல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முத்து முத்து பல்லக்கு மணிப்பொற்கவரி மணியினால் ஆன கவரிகள் வீச எம்பெருமான் பல்லாக்கிலே போகிறார். பெண்கள் சூழப் போகிறார்கள். விரதம் இருக்கக்கூடிய ஆண்கள் சூழப் போகிறார்கள். நனியார் சேயார் நல்லார் தீயார் எல்லாரும் போறாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள் பக்கத்துல உள்ளவன் தூரத்துல உள்ளவன் பிணி தீரும் என்று நம்பக்கூடிய பெருமக்கள் மணியே பொன்னே மைந்தா மணாளா என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அணியார் ஆரூர் ஆதிரையின் ஆளால் அது வண்ணம் திருவாதிரை அப்படி இருக்கு. துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் சிவபெருமானே. துன்பம் நம்மை தொழாத நாட்கள். உன்னை என்னைக்கு கும்பிடுறையோ அந்த நாள் துன்பமான நாள். இன்பம் நம்மை ஏற்கும் நாட்கள் என்பாரும் உன்னை கும்பிடுற நாள் இன்பமான நாள். மகாத்மா காந்தி அடிகள் தினம் மாலையில ஒரு பிரார்த்தனை கொண்டுவார். மனசார கடவுளை கும்பிடுவார். ஒரு நாள் சாத்தான் அவருக்குள்ள புகுந்துட்டான். சாத்தான்னா தவறான எண்ணங்களுக்கு தலைவர். உள்ள புகுந்துட்டான். இன்னைக்கு இவர் கடவுளை கும்பிடக்கூடாது. என்னத்தையும் மனசை மாத்தினா இவர் அன்னைக்கு சாமி கும்பிடலை. பிரார்த்தனை கிடையாது போச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சா, ஐயோ நேற்று பிரார்த்தனை பண்ணலையே 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 அப்படிங்கிற ஆதங்கத்தில் மறுநாள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூடவே பிரார்த்தனை பண்ணுறாரு. சாத்தான் கிட்ட ஒருத்தன் கேட்டானா, நேற்றுக்கு அவருடைய பிரார்த்தனையை கெடுத்தியே இன்னைக்கும் கெடுக்கக்கூடாதா? சாத்தான் சொன்னானா, நேற்று கெடுத்ததுனால இன்னைக்கு நாலு பங்கு அதிகமாக பண்ணுறாரு. இன்னைக்கு கெடுத்தா நாளைக்கு பூரா பிரார்த்தனையிலே உட்கார்ந்துருவாரு. இவர் கெடுக்கப்படாதுன்னு புரியுதா? அது மாதிரி உன்னை தொழாத நாட்கள் துன்பம், உன்னை வழிபடக்கூடிய நாட்கள் இன்பம் என்று பேசக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் போறாங்க. அங்க திருவாரூர் திருவாதிரை அப்படி சம்பந்த சாமி சொன்னாரா? அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். திருப்புகலூருக்கு பக்கம்தானே திருவாரூர், நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர் போயிட்டார். இவர் திருப்புகலூருக்குள்ள வர்றார். பார்க்க வேண்டிய திருத்தலம் திருப்புகலூர். எங்க இருக்கு? திருவாரூருக்கு பக்கம். திருக்கண்ணமங்கை திருவாரூர் திருப்புகலூர் திருச்செங்காட்டங்குடி கொஞ்சம் தள்ளி வந்தா திருநள்ளாறு காரைக்கால் எல்லாம் அங்கனக்குள்ள. நான் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடிக்கு போன பொழுது இதையெல்லாம் கும்பிடக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைச்சது. காரில் போனால் அங்கங்கே நிறுத்தி பாருங்க, அடிக்கொரு சிவன் கோயில் கிடைக்கும் சோழ நாட்டில். திருப்புகலூருக்கு போகிறார், அங்கே பாடுறார். திருச்செங்காட்டங்குடி, அது என்ன திருச்செங்காட்டங்குடி? சிறுத்தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்த இடம் திருச்செங்காட்டங்குடி. அந்த வரலாறு பின்னாலே வரும். திருச்செங்காட்டங்குடிக்கு போகிறார். சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. அங்கிருந்து திருநள்ளாறு போறார். நம்மளும் அவர் பின்னாலே இத்தனை க்ஷேத்திரமும் கும்பிடுறோம், மறந்துடாதீங்க. திருநள்ளாறு, திருநள்ளாற்றுக்கு என்ன பெருமை? நம்ம ஆளுகள்லாம் மொத்தமா போய் சனீஸ்வரனை மட்டும் கும்பிட்டு விட்டு மூல விக்கிரகமா இருக்கிற சிவபெருமான கண்டுகாம வந்துடக்கூடிய ஊர் திருநள்ளாறு. சனீஸ்வரனுக்கு தங்க கவசம், சனீஸ்வரனுக்கு தங்க காக்க வாதனம். சனீஸ்வரனை சுற்றி ஆயிரம் பேர், உள்ளே கர்ப்ப ஆரண்யேஸ்வரர் ஏகபோகமாய் தனியாக உட்கார்ந்திருப்பார்.
நம்ம உள்ள போய் பார்த்தா ஏண்டா எப்படிரா உள்ள வந்தேன்னு கேட்பார். அவரை கும்பிடாம இவரை கும்பிடுறோம், சுத்தி சுத்தி வர்றோம். ஏன் ஐயா விட்டா சரி, ஐயா விட்டா சரி. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இந்த மேலே சேட்டலைட் சுத்துது பாருங்க, இந்த சேட்டலைட் திருநள்ளாத்துக்கு நேரம் மேலே வர்ற பொழுது எல்லா இயக்கமும் நின்று போயிடலாம், அப்புறம் திரும்ப இயங்குதான். ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கான். அப்போ சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எங்கே அதிகமாக பாயுதோ அந்த இடம் திருநள்ளாறு. அதனால அந்த செயல்பட முடியாமல் அந்த விஞ்ஞான கருவிகள் சோர்ந்து போகின்றன, திரும்ப அதை ரீகெயின் பண்ணிக்கிறான். பத்திரிகையில் போட்டிருக்கான் திருநள்ளாறு. உள்ளாராததோர் புண்டரிகள் திரள் தெள்ளாரா சிவஜோதி திரளினை கள்ளாராத பொற்கொன்றை கமல் சடை நல்லாரா என நம்பினை நாசமே. நம்ம வினை நாசமா போகணுமா, திருநள்ளாரா 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 என்று சொல்ல வேண்டும். திருமருகல் பக்கத்தில் உள்ள ஒரு திருத்தலம் பெருகலாந்தவம். இதெல்லாம் அஞ்சாம் திருமுறை அப்பர் சுவாமி தேவாரம். தவம் பெருகலாம் வேதமை தன்மை தீரலாம் திருகளாகிய சிந்தையை திருத்தலாம். இந்த மனசு திருகளான மனசு, எங்க போகக்கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் போகும். நாயை நினைக்காம மருந்த சாப்பிடணும்னா சாப்பிடுற போதெல்லாம் நாயத்தான் நினைக்கும். திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலாம் நடி வாழ்த்தி வணங்கவே. எல்லாம் போயிட்டு திருப்புகலூருக்கு திரும்ப வந்துட்டார். அதுக்குள்ளே சம்பந்த சுவாமி திருவாரூர் போய் கும்பிட்டு அவரும் திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருப்புகலூரில் முருகநாயனார் உட்கார்ந்திருக்கார். திருச்செங்காட்டங்குடியில் இருந்து சிறு தொண்டர் வந்துட்டார். ஆக முருகநாயனார் சம்பந்தர் அப்பர் சிறு தொண்டர் இந்த சம்பந்த சுவாமி கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் பவர். சம்பந்த சுவாமி பாட பாட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுவார். அவர் மனைவி மதங்க சூளாமணியார் அந்த பாட்டை எல்லாம் எழுதிக்கு வந்த எல்லாரும் ஒன்ன கூட்டிட்டாங்க. அஞ்சாறு அடியார்கள் உடன் உறவு ரொம்ப நாள் இருந்தார்கள். அப்புறம் சம்பந்தரும் அப்பரும் புறப்பட்டார்கள். திரு அம்பர் திரு கடவுர் போய் சேர்ந்தார் அப்பர் சுவாமி. நம்ம அப்பர் பின்னால போற அன்னைக்கு திரு கடவுருக்கு வந்தாச்சு. திரு கடவுருக்கு என்ன பெருமை, அம்பாளுக்கு பேரு அபிராமி, அவள் பெருமை ஒரு பக்கம். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்த இடம் திருக்கடவுர். குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடவுர். நம்ம முன்னால சொல்லி இருக்கிறோம் இந்த வரலாற்றை. குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடவுர். அந்த திருக்கடவுருக்கு போற காலையில எந்திரிச்சு குளிச்சு பித்தனுக்கு பித்தனாகி, யாரு பித்தன், சிவபெருமான், அவனுக்கு பித்தனாகி மலர்கள் கொண்டு வழிபட்டால் விளக்கு தூபம் போட்டால் கரும்புல கட்டி போல காட்சி கொடுப்பாரா சிவபெருமான். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அது முக்கியம், வெறும் பூ மட்டும் கொண்டு போக கூடாது, ஆர்வம் உள்ளே இருக்கணும், ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் விட வல்லார்க்கு கரும்பு நில் கட்டி போல்வார். கரும்பு கட்டி வெல்லாம் அப்படி சிவபெருமான். எவ்வளவு பாட்டு, திருக்கடவுர் திருமயானம் திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம். ரெண்டு பேரும் போறாங்க. யார் ரெண்டு பேரும், சம்பந்த சுவாமி அப்பர் சுவாமி ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க. கடைசி திருவீழி மிளலைக்கு வந்தார்கள். திருவீழி மிளலை ஆகாசத்திலிருந்து இறங்கின ஒரு கோயில், சிவபெருமான் இருக்கிற இடம் மேலே இருந்து விழுந்தது, அதனாலே வீழி மிளலைன்னு அதுக்கு பேரு. திருவீழி மிளலை தேவர்கள் கொடுத்த இடம். அங்க ஒரு பெருமை தெரியுமா, கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணாரான் திருமான். யார, சிவபெருமான். ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரப்பூ வச்சு பூஜை பண்றது. அன்னைக்கு பூஜை பண்ணி மலர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் மந்திரம் சொல்றாரு. 999 பூ தான் இருக்கு, ஒரு பூவை காணும். யார் எடுத்தாங்களோ தெரியல, காணும். யார் எடுத்தா, சிவபெருமான் தான் எடுத்திருப்பாரு, வேற யார் எடுத்திருப்பா. ஒரு பூவை காணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நாளைக்கு சேர்த்து போட்டா சரியா போச்சு, பெண் அவ்வளவுதானே, அசலுக்கு ஒரு பூ வட்டிக்கு ஒரு பூ ரெண்டு பூ போட்டுட்டு போறோம்.
இல்லைன்னா எந்திரிச்சு போய் ஒரு பூ எடுத்துக்கிட்டு வருவோம். பூஜை பண்ணுற பொழுது எந்திரிக்க கூடாது. பூஜை பண்ணுற பொழுது மனமோ உடம்போ வேற இடத்துக்கு போகக்கூடாது. என்ன செய்யலாம்? எனக்கு கண்ணன்னு பேர். என் கண்ணு தாவர கண்ணு. வேகமாக கண்ணை தோண்டி அப்பிவிட்டாராம். யார்கிட்ட? சிவபெருமான் திருவடியில். 1000 தாமரைப்பூவுக்கு 999 தாமரைப்பூ. என் கண்ணு ஒரு தாமரை கண்ணு. 1000 சரியா போச்சு. சிவபெருமான் காட்சி கொடுத்து சக்கரப்படையை கொடுத்தாராம். இந்த சக்கரத்தாழ்வார் சிவபெருமான்கிட்ட இருந்தது. சலந்தராசுரனை வெற்றி கண்ட சக்கரப்படை அது திருமால்கிட்ட கொடுத்தாராம். இதை யாரு பாடுறா? மாணிக்க வாசக சாமி திருவாசகத்தில் பாடுறார். பங்கயம் 1000 பூவினில், பங்கயம்னா தாமரை, 1000 பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கருளியவார் எங்கும் பரவினாம் தோல் நோக்கமாடாமோ. திருவேலி மலைக்கு போயாச்சு. ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்தார்கள். கோயிலில் இருக்கிறார்கள். ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. சோத்துக்கு வழி இல்லை. அவனவன் கொண்டு போய் சாப்பாட்டை பதுக்கிட்டான். அந்த காலத்திலே பழக்கம் முடிந்திருக்கப்படும். நெல் அரிசி உளுந்து தவிர கூட பதுக்கிட்டேன். கூட காசு கொடுத்தா கொடுப்பேன், ஒழுங்கா காசு கொடுத்தா தரமாட்டேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சிவபெருமானே, சிவபெருமான் கனவில் சொல்றார், கிழக்கு வாசல்ல ஒரு காசு வைப்பேன், அதை சம்பந்தன் எடுத்துக்கட்டும். மேற்கு வாசல்ல ஒரு காசு வைப்பேன், அதை அப்பர் சுவாமி எடுத்துக்கட்டும். அவங்க அவங்க மடத்துல அதை வச்சு சாப்பாடு போடட்டும். ரெண்டு காசும் தங்க காசு. மறுநாள் போய் பார்த்தா தங்க காசு இங்கே ஒன்று அங்கே ஒன்று. சொன்னபடி கிழக்கு பக்கத்து காசு சம்பந்தம் இருக்கு. ஒரு தெளிவாக சொல்லி விடுறாரு பாருங்க. ஆளுக்கு ஒரு காசுன்னு சொல்லலை. மேற்கு பக்கத்து காசு அப்பர் சுவாமிக்கு எடுத்துக்கிட்டாங்க. சம்பந்த சுவாமி தங்க காசு வந்தவன்கிட்ட கொடுத்த அவன் எடுத்துக்கிட்டு போனா பணமா மாத்தனா பொருள் வாங்கிட்டு வந்தா மடத்துல சாப்பாடு. அப்பர் சாமி மடத்துல இங்கே சாப்பாடு. சம்பந்த சாமி மடத்துல உள்ள ஒருத்தர் சொல்றார், சாமி அப்பர் சாமி மடத்துல காலையில 10 மணிக்கு சோறு போடுறாங்க, நம்ம மடத்துல மத்தியானம் 2:30 தான் சோறு போடுறாங்க. ரொம்ப பேர் அங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட வந்துடுறாங்க. ஏன் சாமி நம்ம மடத்துல லேட் ஆகுது? ஆமா, ஏன் லேட் ஆகுது? கூப்பிடு சமயக்காரரை கூப்பிடு. ஏன் லேட்டு? சாமி மன்னிச்சுக்கணும். என்ன இந்த தங்க காசு அவ்வளவு சரியா இல்ல? என்ன சொல்றீங்க? அப்பர் சுவாமிக்கு கொடுக்கிற காசை பார்த்துட்டு ஆகா 916 உடனே வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிறானா இல்லையா? சுத்தமான 24 கேரட் 916 விட அதிகம். 1000 அதானே சரி. அதுக்கு அப்படியே தங்க 24 கேரட். நமக்கு உள்ள காசு மாத்து ஒரு மாதிரி தெரியுது. எடுக்கிறான், உரைச்சு பார்க்கறான், மத்தியஸ்த கடைக்கு அனுப்புறான், அவன்கிட்ட கருத்து கேட்கறான். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாமான் கொடுக்குறான். அப்புறம் வந்து சமைச்சு பரிமாற லேட்டா போகுது. ஓ சிவபெருமான், இது என்ன அநியாயமா இருக்கு? ஆளுக்கு ஒரு காசு கொடுத்தீங்க, அவருக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்புள்ள காசு, நம்மளுக்கு கொஞ்சம் வாசி. வாசின்னா குற்றம். வாசி உள்ள காசு, அது வாசி இல்லாத காசு. சிவபெருமான் ஏன் அப்படி பண்ணார் தெரியுமா? அப்பர் சுவாமி ஒவ்வொரு ஊருக்கும் கையில் உளவாரப்படம் எடுத்துக்கிட்டு போய் திருத்தொண்டு பண்ணார். கோயிலை கழுவி சுத்தம் பண்ணினா பெரும்புண்ணியம். கோயிலில் எந்த அழுக்கையும் போடப்படாது, இருந்தால் கழுவி சுத்தம் பண்ணணும். அப்பர் சுவாமி திருத்தொண்டு பண்ணினார். கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். அதனால அவருக்கு நல்ல காசு. சம்பந்த சுவாமி பிள்ளை, சின்ன பிள்ளை, அதுவும் ராஜாவுக்கு பிள்ளை, அப்பாவுடைய பிள்ளை, இளவரசு. அவர் இப்படி இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதனாலே உனக்கு இப்படித்தான் காசு. நீ இளவரசனா இருந்தாலும் திருத்தொண்டு பண்ணாமையினாலே உனக்கு காசு இப்படித்தான். சம்பந்த சுவாமி போனார். சிவபெருமானே வாசி தீரவே காசு நல்குவீர். இதெல்லாம் சம்பந்தர் வர்ற பொழுது பார்ப்போம். பாட்டு பாடினாராம் சிவபெருமான். உடனே நல்ல காசை கொடுத்தாராம். இது எதுக்கு வம்பு? அப்பவே கொடுத்துருக்கலாம்ல. இந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காக. சரி, ரெண்டு பேர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்கள். முடிஞ்சது. திருவேலி மலையில இருந்து ரெண்டு பேரும் புறப்பட்டார்கள். நிறைய பாட்டு. செம்பனே திருவேலி மலையுள் அன்பனே அடியேனை குறிக்கொள்ளே வெஞ்சொல் சமன் சிறையில் என்னை மீட்டார் வீழி மலையே மேவினாரே. வெஞ்சொல் சமன் சிறையில் என்னை மீட்டார். எல்லாம் கும்பிட்டாங்க, புறப்பட்டாங்க. தலையாலங்காடு, திருப்பெருவேலூர், திருமலைக்காடு. திருமலைக்காடு வேதாரண்யம், வேத ஆரண்யம்.
அந்த ஊரில் ஒரு சிறப்பு தெரியுமா, ஒரு அற்புதமான மரகத லிங்கம் இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி அதுக்கு வழிபாடு. நம்ம பக்கத்தில் நின்று பார்க்கலாம் 12 மணிக்கு. எனக்கு ஒரு முறை சிவராத்திரியில் 4 மணி நேரம் பேச போட்டாங்க அங்கே, 10 to 2 மணி வரைக்கும் 4 மணி நேரம் நான் பேசணும். 10 to 12 வரைக்கும் பேச சொன்னாங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் விட்டாங்க. அந்த 1/2 மணி நேரம் உள்ள அபிஷேகம் கூட்டிகிட்டு போய் முன்னால் உட்கார வச்சுட்டாங்க. இந்த 2 மணி நேரம் பேசினதுக்கு பகவான் கொடுத்த பிச்சை என்ன தெரியுமா, மரதலிங்க வழிபாடு முன்னால் உட்கார்றான்ட்டு. நான் கால மடக்கி முன்னால் கூடத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏற்றாமல் தொடர தூரத்தில் மரதலிங்கம் இருக்கு. கடவுளே இதுதான் என் நீ எனக்கு போட்ட பிச்சை இதுதான் ஐயா, என்ன புண்ணியன் செய்தனையும் நெஞ்சமே. வேதாரண்யம் அங்கே உள்ள கலைமகனுக்கு கையில் வீணை இருக்காது. ஏன் வீணை இல்லை, அந்த அம்பாளுக்கு பேரு யாழை பழித்த மொழியாள். யாழை இதெல்லாம் நல்லா வரணும், யாழை பழித்த மொழியாள். ஏன் அம்பாள் பேசுனா யாழ் வெக்கப்படுமா, யாழை விட அழகா அவ பேசுவாளா, அதனால சரஸ்வதி பார்த்தாளா. இந்த அம்பாள் பக்கத்தில் இருக்கிற போது இந்த யாழ் நமக்கு என்னத்துக்கு வேணாம், போ அம்பாள் பேச்சே போதும். சரஸ்வதி கையில வீண கிடையாது. எங்க வேதாரண்யம் திருமறைக்காடு உப்பு காய்ச்சின இடம், 1930வது ஆண்டு உப்பு காய்ச்சின இடம் வேதாரண்யம். உள்ள போறாங்க ரெண்டு பேரும். திருமறைக்காடு வேதங்கள் அடைத்த கதவு, வெளிக்கதவை வேதங்கள் அடைத்து விட்டன. ஒரு வீட்டுக்கு போனா முன்கதவு வழியாத்தான் போகணும், பின்கதவு வழியா போகக்கூடாது. முன்கதவு வழியா போனா அந்த வீடு நல்லா இருக்கும், பின்கதவு வழியா போனா அந்த வீடு விளங்காது. நான் வார்த்தையுமே சொல்லிவிட்டேன். ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு பின்கதை வழியா போனாராம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில தீராத பிரச்சனையா இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க, போகக்கூடாது. இது திருமறைக்காடு முன்கதவு, கதவை திறந்துதான் உள்ள போகணும், பின்கதை வழியா போகக்கூடாது. ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. சம்பந்த சுவாமி சொன்னாரா, அப்பறே மறைக்காட்டு கதவன் திறக்கப்பாடு, கதவன் திறக்கப்பாடு, மனக்கதவன் திறக்கப்பாடக்கூடிய நீங்கள் மறைக்கதவன் திறக்கப்பாடுக்கள். பண்ணினேர் மொழியாளுமை பங்கரோ பான வாய் திறக்கும் மான மூடிக்கிறோம். பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. பெருமானே உன்னை கண்ணால பார்க்கணும், கதவை திற. சிவபெருமான் கதவை திறக்கலை. பாட்டு நல்லா இருக்கு, இந்த ரெண்டு பாட்டு பாடட்டும். இதுதான் விவகாரம், நல்லா பாடினதுக்கு பனிஷ்மெண்டா. 2வது பாட்டு 3வது பாட்டு 4வது பாட்டு 5வது பாட்டு 7 8 9 10 கதவை திறக்கலை. கதவை திறக்க வேண்டாந்தாலே கதவை திறக்கலை. 11வது பாட்டு சிவபெருமானே அரக்கன காலால மிதிச்சியே அவனுடைய நோய் உனக்கு வந்துருச்சா, இரக்கம் இல்லாம ஆயிட்டியே. அரக்கன்னா யாரு, இரக்கம் இல்லாதவன் தானே அரக்கன். இரக்கம் என்றொரு பொருள் இல்லாத நெஞ்சிலர் அரக்கர் என்றுளர் பலர் அறத்தின் நீங்கினார் கம்பராமாயணம். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே. 10 பாட்டு பாடி கத்தின்றிருக்கனே, கதவை திறக்க வேண்டாமா. சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, இந்த புன்னை மரத்திலே மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, உன் கதவு திறக்கலையே. சரக்க இக்கதவன் திறப்பிம்மினே. 11வது பாட்டு கதவு திறந்தது. 10 பாட்டுக்கு சிவபெருமான் பேசாம இருந்திருக்க. 11வது பாட்டு கதவு திறந்துருச்சு. உள்ள போனார்கள், கும்பிட்டார்கள், திரும்பினார்கள். இவர் சொன்னார் திரும்ப கதவை சாத்தணும், நீ பாடு திறந்து போட்டு போகக்கூடாது. நம்ம ஊர்ல கதவு சாத்தி இருக்க போதே சாமியை கடத்திக்கிட்டு போயிடுறேன். சினத்தை கடத்துங்கள், ஆணவத்தை கடத்துங்கள், பொய்யை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். அதை அதையெல்லாம் விட்டு விட்டு சாமி விக்கிரகத்தை கடத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சேன். கதவை திரும்ப சாத்தணுமே, சரி வெளியில வந்தாச்சு. சம்பந்த சுவாமி இப்ப சாத்த பாடணும். சதுரம் சதுரம் வாய மூடினாரா, 1 பாட்டு தான். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழிசூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்து அருள் செய்க
எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே உன் திருக்கதவத்தை சாத்தி எனக்கு அருள் செய்க. ஒரு பாட்டு பாடினாரா, கதவு முடிச்சு. அப்புறம் முறைக்கு பத்து பாட்டு பாடுற, அந்த பத்து பாட்டுக்கு கதவு மூடியே இருக்கு. அப்புறம் சுவாமிக்கு எப்படி இருக்கும்? நமக்கு பத்து பாட்டு வரைக்கும் இந்த சாமி சும்மா இருந்துட்டாரு, பதினோராம் பாட்டுல தான் கதவை திறந்தாரு. இவருக்கு பாரு, ஒரு பாட்டு பாடின உடனே கதவை மூடி விட்டாரு அப்படின்னு நம்மளா இருந்தா நினைப்போம். அப்பர் சாமி நினைப்பாரா அப்படின்னு? அவர் அப்பர் இல்லையே. என்ன நினைச்சா தெரியுமா? கடவுளே, உன் திருவுள்ளன் தெரியாம கதவை திறக்க பாடிவிட்டனோ, அதனாலதான் பத்து பாட்டுக்கு பேசாம இருந்தியோ, உன் திருவுள்ளத்துக்கு மாறுபட்டல்லவா நான் கதவை திறக்க ஆசைப்பட்டு விட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேனே. அதுதான் பெரியவங்க. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? யோசிங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நம்பர் திருவுள்ளம் மரியாதையர்ந்தேன். கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த சிவபெருமான் பண்ண சரியா தப்பா? அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன? எங்க சரிதானே பண்ணணும். அது என்ன அவருக்கு மட்டும் அப்படி, இவருக்கு மட்டும் இப்படி? ஏன் அப்படி? சிவபெருமான் கரெக்டான ஆளு. இந்த பாருங்க, அப்பர் சுவாமி பாடுற பொழுது பத்து பாட்டுக்கு கதவு அடைச்சுதானே கிடந்துச்சு, பதினோராம் பாட்டுக்கு திறந்தது. அதாவது பத்து பாட்டுக்கு அடைச்சிருந்தது, ஒரு பாட்டுக்கு திறந்திருந்தது. சம்பந்த சுவாமிக்கு மொத பாட்டுக்கு திறந்திருந்துச்சு, மொத பாட்டு முடிஞ்ச ஒன்னு மூடிருச்சு, மிச்சம் பத்து பாட்டுக்கு அடைச்சுதான் கிடந்துச்சு. அகம் பாட்டுலையும் ஒரு பாட்டுக்கு திறந்திருந்துச்சு, பத்து பாட்டுக்கு அடைச்சிருந்துச்சு. நீ பாடின பாட்டுலையும் பத்து பாட்டுக்கு அடைச்சிருக்கு, முதல் பாட்டுக்கு திறந்திருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த முதல் பாட்டு அங்க கடைசி பாட்டு, உனக்கு முதல் பாட்டு, அதான வித்தியாசம். அங்கேயும் ஒன்னு, இங்கேயும் ஒன்னு. திறந்திருந்தது ஒரு பாட்டுக்கு, அடைச்சிருந்தது பத்து பாட்டுக்கு. அவர் கணக்கு கரெக்டு. ஆனா இவருக்கு மனசு என்ன சொல்லுது? உன் திருவுள்ளம் தெரியாமல் செய்து விட்டேன். மடத்துக்கு வந்தார், படுத்தார், தூக்கம் வரல, அழுதார், கண்ணீர் வந்தது, கடவுள் கனவுல காட்சி கொடுத்தார், திருவாய்மூருக்கு வா. திருவாய்மூர் பக்கத்துல அப்படியே ராத்திரி எந்திரிச்சு அழுதபடி திருவாய்மூருக்கு போகிறார் அப்பர் சுவாமி. முன்னாலே யாரோ ஒரு ஆள் போயிட்டே இருக்காரு, வழிகாட்டார் இவருக்கு. திருவாய்மூர் போறதுக்கு வழிகாட்டார். திருவாய்மூர் சிவலிங்க தலம், விடங்கத்தலம். விடங்கத்தலத்துல ஒண்ணு, இந்த ஏழு திருத்தலம் இருக்குல்ல, திருவாரூர் தியாகராஜ பெருமான் மாதிரி விடங்கத்தலத்துல ஒண்ணு, சூரியன் பூசித்த திருத்தலம், திருக்குவளைக்கு பக்கத்திலே உள்ள தலம். அங்க கூட்டிக்கிட்டு போயிட்டார் ஒரு இடம், அங்க போய் நிக்கிறார். இதுக்குள்ள சம்பந்த சுவாமி எந்திரிச்சு பார்த்தார், அப்பர் சுவாமியை காணா எங்கேயோ போயிட்டார். தேடிக்கிட்டு அவர் பின்னால வர, அப்பர் முன்னால போக, ரெண்டு பேரும் திருவாய்மூருக்கு வர, திருவாய்மூர் கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான் மறைஞ்சிட்டார். ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறாங்க. அப்பர் சுவாமி சொல்ற, நான் திறக்க பாடினது தப்பு தான், அதுக்காக இப்ப உன்னை மறைச்சிட்டேன், பரவாயில்ல. இந்த சாத்த பாடினவர் வந்து நிற்கிறார்ல, அதுக்காகவாவது உன்னை காட்ட வேண்டாமா? ஆனா நான் பண்ணது தப்பு, எனக்கு மறைச்சது சரி. இந்த ஒழுங்கா பாடின ஒருத்தர் இருக்காரு, அவருக்காகவாவது இப்ப நீ முகத்தை காட்ட வேண்டாமா? திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன் நின்றார் மறைக்க வல்லோரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. நீ பைத்தியக்காரனுங்கிறது தெளிவா போச்சு. சிவபெருமான் என்ன பண்றாரு? அழகான காட்சியை காமிச்சிட்டாரு. சம்பந்த சுவாமி சொன்னாரா, அப்பரே உங்கள் பெருமானை பாருங்கள்னு கையை காமிச்சாரா. அப்பர் சம்பந்தரை கும்பிட்டாரா. ஏன்? சம்பந்தர் குருநாதர், அப்பர் சிஷ்ய பிள்ளை, குருநாதன் தான் சிவபெருமான காட்டணும். இப்ப சம்பந்தர் தானே காட்டினாரு, அதனாலதான் சம்பந்தருக்கு மரியாதை, அதனாலதான் சம்பந்தர் தேவாரத்தை முதல்ல வச்சது. ஆமா, 64 வயசுக்காரர் தேவாரம் பாடி ரொம்ப பாடினதுக்கு அப்புறம் தான் சம்பந்தரே பிறந்தாரு. இவர் பாட்டு தானே முன்னால வைக்கணும் திருமுறையில, முதல்ல சம்பந்தர் பாட்டு. ஏன்? அவர் குருநாதர் நிலை, இவர் அடியார்கள் நிலை. பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன்,
போற்றி செய்து விண்ணோர் புகழக் கண்டேன், பரிந்தார் கருளும் பரிசு கண்டேன், பாராகி புனலாகி நிற்கை கண்டேன், விருந்தாய் பறந்த தொகுதி கண்டேன், மெல்லியலும் விநாயகனும் விளங்கக் கண்டேன். மீனாட்சியோடையும் பிள்ளையாரோடையும் காட்சி கொடுத்திருக்கார். மெல்லி எலும்பி நாயகனும் தோன்றக் கண்டேன், மருந்தாய் புனி தீர்க்குமாறு கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. எல்லாரும் புறப்பட்டு திரும்ப திருமறை காட்டுக்கு வந்தார்கள். பாண்டிய நாட்டில இருந்து தூதுவர்கள் வந்தார்கள். திருஞான சம்பந்தர் காலில் விழுந்தார்கள். பாண்டிய நாட்டிலே சமணம் அரசியாரும் அமைச்சரும் அனுப்பினார்கள், நீங்கள் வர வேண்டும். சம்பந்த பிள்ளையார் எந்திரிச்சார். அப்பர் சுவாமி பார்த்தார். என்ன படுத்தின பாடு கொஞ்சமா நீர்த்தடையில போட்டவங்க, நீங்க அங்க போக கூடாது. மாயை சால மிக வல்லார் அவர் மற்ற என்னை முன் செய்த தீய தொழிலும் பல கெட்டேன், செல்ல இசையேன் யான் என்றார். நீங்க போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அவர்கள் பொல்லாதவர்கள் சமணர்கள், அதை பத்தி பரவாயில்ல. என் பக்கம் சிவபெருமான் நினைக்கிறார். வேயுரு தோழி பங்கன் முடம் உண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார்களுக்கு 9 கிரகமும் நல்லது. ஒருத்தர் நேற்று எங்கிட்ட கோயிலுக்கு வந்தார். ஐயா, நவகிரகத்தை சுத்துற போது இந்த பாட்டை படிக்கலாமா? அவருக்கு பெரிய சந்தேகம். நல்லா படிக்கலாம். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நவகிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொன்ன தப்பா? அழகா படிக்கலாம். கோளறு பதிகம் 11 பாட்டு. அது சம்பந்த சுவாமி வர்ற பொழுது விளக்கமாக பார்ப்போம். இன்னைக்கு வேண்டாம். கோளறு பதிகம் பாடினார். சம்பந்தர் புறப்பட்டார். அப்பர் பெருமான் அங்கிருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டார். திருநாகை காரோணம் கற்றவர் பயிலும் நாகை காரோணம், படிச்சவங்க ரொம்ப இருந்த ஊரு நாகப்பட்டினமா. நாமம் பரவினார், நமசிவாய என்று வாழ்த்தினார். திருவீழி மழலை திருவாவடுதுறை அங்கிருந்து பழையாறை வந்துட்டார். பழையாறைங்கிறது பழைய சோழராஜாக்களுடைய தலைநகரம். சிவன் கோயில சிவலிங்கத்தை உள்ள வச்சு மேல மண்ணை போட்டு மூடி சமன் பாளிகள் உண்டாக்கி விட்டார். சமன் பள்ளிகள், பாளின்னா பள்ளி. இப்ப கூட கோயில பள்ளின்னு சொல்ற பழக்கம் உண்டு. திருச்செம்பன் பள்ளியும்பா. பழைய காலம் சமண வழக்கு அதெல்லாம் சமணர்கள் மூடிவிட்டார்கள். திருநாவுக்கரசு பெருமான் அங்க வந்துட்டார். சிவபெருமான் இந்த கோயில்ல இருக்கார். காணமே கோயில் இருக்கு, எங்க பார்த்தாலும் சமன் பாணிகள். பெருமானே என்னார், பெருமான் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சது. உண்ணாவிரதம் இருந்தார். முத முத உண்ணாவிரதம் இருந்தவர் அப்பர் சுவாமி. அப்புறத்தான் காந்தியடிகள், அப்புறம்தான் நெல்சன் மண்டேலா. யோசிச்சு விடுங்க, முதல்ல 7ஆம் நூற்றாண்டுல உண்ணாவிரதம் தொடங்கி காமிச்சவர் அப்பர் பெருமான். உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டார். எம்பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன். சிவபெருமானுக்கு தாங்குமா? உடனே என்ன பண்ணார், ராஜாவுடைய கனவுல காட்சி கொடுத்தார். போ, சமன் பாளி இருக்கு, அதையெல்லாம் இடிச்சு கோயிலா மாத்து, அப்பர் பெருமான் சாப்பிடணும். ராஜா ஓடி வந்தார், பார்த்தார் உள்ள சிவலிங்கத்தை போட்டு இவங்க மூடி வச்சது இப்பதான் தெரியுது. எல்லாத்தையும் எடு, சிவலிங்கத்தை வெளியே கொண்டா ஒரு கோயில் கட்டினார். இவர் வழிபட்டார், அமரர்களை பூரா விரட்டினார் ராஜா. அந்த ஊரை விட்டுட்டு பழையாறை திரும்ப சிவன் கோயில் ஆயிற்று. திருவாலங்குழில் திருக்கானூர் அன்பில் ஆலந்துறை திருவேதிகுடி திருக்கண்டியூர் மேலை திருக்காட்டுப்பள்ளி நடந்து இத்தனை ஊரும் வந்திருக்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்மளால அந்த ஊருக்கு போக முடியாட்டாலும் அந்த ஊர் பேர் காதல விளட்டுமே. மந்திரம் இல்லையா, அந்த ஊர் பேர் காதல விளட்டுமே. 276 திருத்தலமும் உங்க காதல விழுந்திருக்கும். முடிகிறது போது முடிகிற போது 276 சிவஸ்தலமும் உங்க காதல விழுந்திருக்கும். அதான் நம்ம நோக்கம். அத்தனை திருத்தலம் எல்லாம் முடிச்சு திருவானைக்கா வந்துட்டார். திருவானைக்காவல்ல கீழே தண்ணீர், அழகான பாட்டு.
இந்த பிறவிக்கு இவ அம்மா, அந்த பிறவிக்கு அவ அம்மா, எந்த பிறவிக்கு யார் அம்மான்னு தெரியாது. இவங்கெல்லாம் கூட வரப்போறது இல்லை. செத்து போனா கூட சின்ன விறக வச்சு எரிச்சிட்டு விட்டுருவாங்க. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார். மாடுன்னா செல்வம், எந்த செல்வத்தை தலையில சுமந்துக்கிட்டு போக போறோம்? சாகர பொழுது ஒன்னும் சுமந்துக்கிட்டு போறதில்லை. ஒருத்தர் எழுதி வச்சானா, செத்து போற போது 5 கோடி ரூபாய் என்னோட போட்டு எரிச்சு விடணும்னு. அங்கே அங்கே வேணுமா பணம்? 5 கோடி. எல்லாரும் சரின்ட்டாங்க. உன் பொண்டாட்டி விவரமான ஆளு, சரி பண்ணிவிடுறேன்ட்டான். செத்து போயிட்டான். வக்கீல் ஐயா வந்துட்டாரு, 5 கோடி ரூபாய் நெருப்புல போடு. பொண்டாட்டி சொன்னான், எல்லாம் பேங்க்ல இருக்கு, ஒரு செக் எழுதி தரேன், நெருப்புல போட்டுருங்க. விவரத்தை பார்த்தீங்களா? செக் 5 கோடிக்கு என்ன, 50 கோடிக்கு எழுதிட்டு போறோம். எழுதி உள்ள போட்டாச்சு. பார்த்தார் வக்கீல் ஐயா, நீ விவரமான ஆள் தாமா, பிழைச்சுக்கிடுவேன். 5 கோடி ரூபாயை வச்சு ஒரு கோயில் கட்டுங்க, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுங்க. 2015 ருத்ரகாளி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம், பணம் கொடுங்க. புண்ணியம் நம்ம பணம், அப்பத்தான் நமக்கு டெபாசிட் ஆகுது. அற்றார் அடிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. பாடுறார், எத்தாயர் தந்தைய சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார். செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. எவனாவது தப்போ உதவி செய்வானா? ஒரு ஆள் மரணப்படுக்கையில் கிடந்தான், நண்பர் பக்கத்தில் வந்துட்டார், கவலைப்படாது, எல்லாரும் சாகத்தான் போறாங்க, நீயும் சாகத்தான் போற, குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன மாதிரி வேணும்னா கேளு, நான் செஞ்சு தரேன். அவன் கேட்டானா, ஒன்னே ஒன்று வேணும், என்ன கேளு, நான் செய்கிறேன். உற்ற நண்பன், இது கூட செய்ய மாட்டேன், கேளு. ஒண்ணுமில்லை, இப்போ தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வரணும். வருவானா? பறந்தடிச்சு ஓடி போயிடுவான். பகவான் தான் துணைக்கு வருவான், வேற யாரும் துணைக்கு வரமாட்டான். விடிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி, வடிக்கு துணை வடிவேதும் செங்கோடன் மயூரமுமே. யார் துணைக்கு வருவா? செத்தால் வந்து தவுவார் ஒருவர் இல்லை. சிறு விறகால், அது கூட பெரிய விறக வைக்க மாட்டாங்களாம், சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பார் சித்தாய வேடத்தாய், நீடு பொன்னி திருவானைக்கா உடைய செல்வா என்ற நத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டங்கொண்டடியேன் என் செய்கேனே. அங்கிருந்து புறப்பட்டார். இந்த பக்கத்துல ஒரு ஊர், எங்க திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு மணச்சநல்லூர்னு பேர். அரிசி, அப்படி அரிசி அந்த ஊர்ல. நம்முடைய அன்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார், திருச்சியில் எப்போ பேசினாலும் அந்த புண்ணியவான் அரிசி கடை ரைஸ் மில்லு வந்துடுவார். எனக்கு ஒரு 50 கிலோ அரிசியை போட்டு ஐயா போன போது தூக்கிட்டு போங்கம்பார். நான் எங்கே தூக்குறது? தொட்டு கும்பிட்டுட்டு வச்சுக்கையான்ட்டு போயிடுவேன். எங்க பஸ்ஸில் போகிற பொழுது தூக்க முடியுமா? நம்முடைய பேரன்பர் மணச்சநல்லூர் ஒரு முறை அவர் கூட்டிக்கிட்டு போனார் பக்கத்தில். திருப்பைஞ்சீலி, நல்ல மூக்கு சவுண்டு வரணும், திருப்பைஞ்சீலி. நம்ம பேர் பஞ்சீலிங்கிறான், தப்பு, திருப்பைஞ்சீலி. பைஞ்சீலின்னா வாழை மரம், அந்த ஊர்ல வாழைத்தோப்பு, சிவபெருமானுக்குரிய ஸ்தல விருட்சம் வாழை. திருப்பைஞ்சீலிக்கு இந்த அரசியல்வாதிகள் பூரா போய் கும்பிடுறான். ஏன்? யமதர்மராஜாவை திருக்கடவுர்ல உதச்சார்ல சிவபெருமான், உதச்ச பொழுது யம தர்மராஜா கீழே விழுந்துட்டான்ல, இவன் பதவி போச்சு இல்ல, தேவர்கள்லாம் போய் சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு உயிரை கொடுக்க இவன் எந்திரிச்சு உட்கார, இவன் திருப்பை நீரில போய் கும்பிட்டானா சிவபெருமான் அவனை திரும்ப யமனா மாத்தி விட்டாராம், பதவி கொடுத்து விட்டாராம். போன பதவி திரும்ப வரணும்னா திருப்பை நீலிக்கு போ. எம்எல்ஏல தோத்து போயிட்டியா? திருப்பை நீலிக்கு போ. எம்பியில தோத்து போயிட்டியா? திருப்பை நீலிக்கு போ. அவ்வளவு பேர் கூட்டாங்க, யமன் சன்னிதியில தான் கூட்டம் அதிகம், சிவன் சன்னிதியில கூட்டத்தக்கான. போய் பாருங்க அந்த ஊர்ல, அந்த ஊருக்கு பக்கத்துல போயிட்டார் அப்பர் சுவாமி. பசிக்குது சிவபெருமானே, பசிக்குது ஐயா. ஒத்த ஆளு தனியா போறாரு. உடனே எதிர்த்தாப்புல ஒரு குளம் இன்னும் இருக்கு, ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அமைப்பு. சிவபெருமான் வந்து உட்கார்ந்து இருக்காரு, கோயில் அர்ச்சகர் மாதிரி, சோறு எல்லாத்தையும் கலந்து, இந்த கடம்ப சோறுன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுக்குத்தான் பொதி சோறுன்னு பேரு, ரொம்ப நல்லா இருக்கும்.
பூசையில் சில சமயம் தைப்பூசத்தில் சாப்பாடு போடுவாங்க. உட்கார்ந்து சாப்பிட்றவன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் குழம்பு அவியல் எல்லாம் சாப்பிடுவான். சில பேர் முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கடம்ப சோறு போடுவாங்க, சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் பல ஊரில் சாப்பிட்ருக்கிறேன் கடம்ப சோறு, அதுக்கு பொதி சோறுன்னு பேர். சிவபெருமான் பொதி சோறு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காராம், அப்பருக்கு பசிக்குமே என்ன. ராமலிங்க சாமி பாடுறாரு, ஆர் எடுத்து சென்ற எங்கள் அப்பருக்காய் அன்று கட்டு சோர் எடுத்து சென்ற துணையே சுயஞ்சுடரே, ஊர் அடுத்தோர் காண்பறிய ஒற்றியப்பா உன்னுடைய நீர் எடுத்த வெண்டோள் நிலைமை தனைப்பாறையனோ. திருவற்றியூர் பெருமானே ஆறு தூக்கிட்டு போனிச்சு கடலைத்தான் ஆறுங்கிறாரு, அந்த பெருமானுக்கு நீ சோத்த தூக்கிட்டு போய் நின்னியே, உன்னை எப்போ எனக்கு காட்ட போறே. ராமலிங்க சாமி பேசுறார், சிவபெருமான் உட்கார்ந்திருந்தார் வாழை தோப்பு, வாழை எடுத்து போட இவர் சாப்பிட சிவபெருமான் இவரை கூட்டிக்கிட்டு போக கோயிலுக்குள்ள போன உடனே மறைஞ்சிட்டார். பல பதிகளை கும்பிட்டார், திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்தா முதல்ல மலையை சுத்தினார், மலையே சிவலிங்கம், 14 கிலோமீட்டர் மலையே சிவலிங்கம். மலையில ஏறினார், மேலே ஏறி அந்த ஜோதி தெரிகிற இடத்தை கும்பிட்டார். சேர்க்கிறார் இதெல்லாம் சொல்றார். இந்த பாட்டை பாருங்க, செங்கண் உடையார் திருவண்ணாமலையை தொழுது வலங்கொண்டு துங்க வரையின் மிசை ஏறி மலையில ஏறி கும்பிட்டாராம். ஏறி பாருங்க, ரமணாசிரமத்தின் வழியா உள்ள போனா மேலே ஏறி போகலாம், குகையெல்லாம் இருக்கு, நிறைய செய்திகள், அந்த இடமெல்லாம் போய் பார்க்கலாம். தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுது சிவபெருமானை கும்பிட்டு திருநாவுக்கரசர் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார், வீட்டை விட சிறப்பானது திருவண்ணாமலையை கும்பிட எடுத்த பிறப்பு. மோட்சத்துக்கு போனா திருவண்ணாமலையா இருக்கும், இருக்காது. எனக்கு மோட்சத்துக்கு போறதை விட திருவண்ணாமலையை கும்பிடுறது சிறப்பு. பட்டி வேறுகந்தேரி பலையிலம் இட்டமாக இறந்துண்டிடி தரும் அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொழ கெட்டு போம்பினை கேடில்லை காண்பினே. வினையெல்லாம் போகணுமா, திருவண்ணாமலையை கும்பிடு. நிறைய பாடுறார் இலிங்க புராண திருக்குறுந்தொகை திருவண்ணாமலையை பத்தி அவளது பாட்டு. திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை தெரியுமா, ஆரூரில் பிறக்க முத்தி. நம்ம திட்டம் போட்டு திருவாரூர்ல பிறக்க முடியாது, நினைச்சபடி பிறக்கலாம்னா அத்தனை பேர் பில் கேட்ஸுக்கு பிள்ளையாவில் பிறந்திருப்பான், முடியாது. காசியில் இறக்க முத்தி அதுவும் முடியாது. காசியில் 30 வருஷம் இருந்துவிட்டு ஊருக்கு வர்றாரு, ஊர்ல செத்து போயிடுறாரு, அதுவும் முடியாது. சிதம்பரம் தரிசிக்க முத்தி, கோயில்ல தரிசிக்கணும். திருவண்ணாமலை நினைக்க முத்தி, சிங்கப்பூர்ல இருந்து ஸ்மரணா தருணாசலே, ஸ்மரணாத்தின நினைக்கிறது. திருவண்ணாமலை இங்க இருந்து ருத்ரகாளி அம்மன் கோயில்ல இருந்து பெருமானே அண்ணாமலையாரேன்னு நினைச்சா வென போயிருமா, தெளிவா இருங்க. பண்ணனை வென பூரா போயிடுச்சு, நம்பணும், நம்பனத்தான் போகணும். அது எப்படி போகும் அப்படின்னா போகாது, பிடிச்சிக்கும். இந்த அடுத்தவனையும் நம்மளை வந்து சேர்த்து பிடிச்சிக்கும், மறக்காதீங்க. பாடினார், திருவோத்தூர் போனார், அப்படியே சுற்றி காஞ்சிபுரம் வந்துட்டார். தழுவ குலைந்த பெருமான் காமாட்சியை கும்பிட்டார், வைய முழுதும் தொழுதேத்தும் மதில் சூழ் காஞ்சிக்கு வந்துட்டார். காஞ்சி மக்கள் இவரை வரவேற்றார்கள், மாளிகை தோரணா வழிபாடு வரவேற்பு. அழகா பாடுறார், ஒரு பாட்டு சொல்லிவிடுறேன், கரவாடும் வண்ணஞ்சற்கரியானை. இந்த மறைச்சு மறைச்சு வைக்கிறான் பாருங்க செல்வத்தை, இவர்களுக்கு பெருமான் அறியவன் வரமாட்டான். கரவாடும் கரவுன மறைச்சு வைக்கிறது, படிச்ச படிப்பையும் மறைச்சு வைக்கப்படாது, சம்பாதிச்ச பணத்தையும் கொடுக்காம பூட்டி வைக்கப்படாது. கரவாடும் வண்ணஞ்சற்கரியானை கரவார்பார் மறைக்காம கொடுக்கிறவங்க விரவாடும் பெருமானை. அவங்க கூடவே சொந்தக்காரனா வந்து உட்கார்ந்துருக்காங்க, நான் தாண்ட அவங்க அப்பா, நான் தாண்ட அவங்க அம்மா அப்படின்னு. விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட புடைசால விரைத்தாள அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. கட்சி ஏகம்பனை நீதான் அமரர்கள்ட்ட என்ன சேர்த்த, ஒரு அருமையான பாட்டு.
நான் விவரம் தெரியாம இருந்த பொழுது சமணர்கள் பால் என்னை சேர்த்து அவன் சொன்ன மந்திரத்தை ஓதுவித்தாய். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இது பௌத்தம். இதே மாதிரி சமணத்துக்கு உண்டு, நமக்கு தெரியாது. அந்த மந்திரத்தை எல்லாம் நீதான் ஓதுவித்தாய், அவர்களோடு போராட வைத்தாய், நோய் உண்டாக்கினாய், நோயை தவிர்த்தாய். இப்போ உனக்கு முன்னால நிற்கிறேன். உன் தொண்டு செய்யாவிட்டால் புளியவளார் எடுத்து என்னை அடி சொல்லுவோமா? புளியவளாரால் அடிச்ச தசை பிஞ்சுக்கிட்டு வந்துடும். சிங்கப்பூர்ல கசை அடி கொடுப்பாங்கல்ல, ஆமாங்க, புளியவளார் அடிச்சா பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அப்படி ஓதுவித்தாய் முன்னரபுரை காட்டி, அமலரோடு காது வித்தாய், கட்ட நூற்பிணி தீர்த்தாய், கலந்தருளி போது வித்தாய். நின் பணி பிழைக்கில் உனக்கு அடிமை செய்யாவிட்டால் புளியம் வளாரால் மோது விப்பாய், உகப்பாய், முனிவாய், கட்சி ஏகம்பனே. திருமார்பேர், திருமார்பேட்டில போய் சாமி கும்பிட்டார், அங்கிருந்து புறப்பட்டார். கட்சி ஏகம்பன் தான் அவன் என் எண்ணத்தானே. திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தார், வழிபட்டார். திருவான்மையூர் வழிபட்டார், மயிலாப்பூர் கும்பிட்டார், பாடினார், பாட்டு கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு. நான் மயிலாப்பூருக்கு போனா அடிக்கடி கேட்கறது, கபாலீஸ்வரரே அப்பர் சாமி பாட்டை தொலைச்சு விட்டியே. மதுரையிலே சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு கிடைக்கல, மதுரை சுந்தரம் சுந்தரமூர்த்தி பாட்டை தொலைச்சு விட்டார். ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்லை, நம்ம என்ன பண்றது, எல்லாம் போயிடுச்சு. கரையல்ல, மயிலாப்பூருக்கு அப்பர் சாமி பாடியிருக்காருங்க, எப்படி பாடியிருப்பாரு, கிடைக்கல, போயிடுச்சு. திருவத்தியூருக்கு போயிட்டார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி, சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது, மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது, அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய். மனம்ங்கிற போட்டு தோணி, மதிங்கிறது கோல், புத்திங்கிற கோலை வச்சு மனம்ங்கிற படகை ஓட்டுறேன். படகுல என்ன சரக்கு வச்சிருக்க, கோபங்கிற சரக்கை வச்சிருக்கேன், வேற என்ன எங்கிட்ட இருக்கு? சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல்ல ஓடுற பொழுது, மதன் மன்மதன் அப்படிங்கிற பாறை முட்ட போகுது. மன்மதன்கிற பாறைகளை முட்டுனா நம்ம வாழ்க்கை படகு கவிழ்ந்து போயிடும். அப்போ உன்னை நினைக்கிற வாழ்க்கைய கொடு, ஒற்றியூருடைய கோவே திருவற்றியூர், எல்லாம் சிவலிங்கம் திருவற்றியூர். திருப்பாசூருக்கு போனார். திருப்பாசூர் தெரியுமா, மூங்கிலுக்கு கீழே சிவலிங்கம், மூங்கில் அடியில் முளைத்த லிங்கம், மெட்ராஸ் திருவள்ளூருக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து திரு ஆலங்காடு போயிட்டார். திரு ஆலங்காடு காரைக்கால் அம்மையாருடைய திருத்தலம், நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். சென்றாடின் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமே. இந்த வரி ரொம்ப முக்கியம். நான் முதல் முறை கைலாஷ் யாத்திரை போனேன், மானசரோவருக்கு போயிட்டோம். ராத்திரி 8 மணி மானசரோவர் கரையில் நிற்கிறோம், நல்ல குளிர்ச்சி, ஒரு பக்கம் ஊசி மாதிரி காத்தடிக்குது, கீழே தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. குளிக்கலாமா வேண்டாமா, குளிக்கலாமா வேண்டாமா, இந்த மனசு இழுக்குது. நான் ஒவ்வொரு ஊர்லேயும் பிரசங்கம் பண்ணுற பொழுது சொன்னேன், மானசரோவரில் குளிச்சா கைலாசத்தை வலம் வர்றது எளிதுன்னு சொல்லி வச்சேன். நான் புத்தகத்தில் படித்ததை சொன்னேன், அதை எல்லாரும் பின்பற்றுவார்கள்னு நானாக நினைச்சேன். என் கூட வந்த ஒரு பேங்க் மேனேஜர் இதை அப்படியே வேத வாக்க எடுத்துட்டார். ஐயா சொல்லிட்டாரு, 8 மணிக்கு பார்க்கறேன் பேங்க் மேனேஜரை காணோம், அங்க 4 பேர்ல அவரை காணோம், எங்கன்னா உள்ள நிக்கிறாருங்கிறான். அவ்வளதையும் கலட்டி அந்த குளிர்ல போட்டு விட்டு துண்டை கட்டிக்கிட்டு இறங்கிட்டாரு. மானசரோவர் தீர்த்தத்துக்குள்ள இடுப்பாலம் தண்ணியில நிக்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும், எல்லாரும் என்ன பாக்குறான், இந்த ஆளு பேச தாண்டா லாயக்கு, செய்ய லாயக்கு இல்லை, சொல்லுவானா இல்லையா, மான பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல, இறக்குறதா இல்லையா, பார்த்தேன், போனா என்ன போகும், உயிர் தானே போகும், கழுத போயிட்டு போகுது, போ உள்ள இறங்கியாச்சு. 1000 தேள் கொட்டுது, தாங்கல, மூச்சு இழுக்குது, சரிதான் இன்னைக்கோட முடிஞ்சு வச்சு.
ஒரு வழிதான் நினைச்சேன், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமே. இந்த தீர்த்தமெல்லாம் சிவபெருமான், இந்த தீர்த்தமெல்லாம் சிவபெருமான், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே. அடுத்த முங்கு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே. மூணு முங்கு போட்டு எந்திரிச்சேன், குளிர் விட்டு போச்சு. அஞ்சு நிமிஷம் உள்ள இருந்துட்டு வெளியில வந்தான். மறக்காதீங்க, பச்சை தண்ணியை தலையில ஊத்து. அது எங்க ஊத்துறது? வெந்நீர்ல கேக்குது. காலையில 4:30 மணிக்கு தண்ணியை தலையில ஊத்துற பொழுது, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமே. தண்ணியை ஊத்துங்க, ஜலதோஷமே வராது. புறப்பட்டார், திருக்காலத்திக்கு போயிட்டார். திருவாலங்காடு கும்பிட்டு திருக்காலத்தி, காலத்தி பெருமான கண்ணால பார்க்கிறார். கண்ணுக்குள்ள இருக்கான் காலத்தி ஈசன். எங்க இருக்கான்? என் கண்ணுக்குள்ள இருக்கான். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான், வாயார தன்னடியே வாடும் தொண்டர். இனத்தகத்தான் வாயார பாடக்கூடிய தொண்டர்கள் கூட்டத்தில வந்து உங்களோட உட்கார்ந்து இருக்கிறான். இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்துக்கு அப்பால் இருக்கிறான். இந்த பக்கம் புனத்தகத்தான் நறும் கொன்றை போதுக்குள்ளே இருக்கிறான், பொறுப்பில இருக்கிறான், நெருப்பில இருக்கிறான், காத்தில இருக்கிறான், மலையில இருக்கிறான், கைலாயத்து உச்சியில இருக்கிறான், காலத்தில இருக்கிறான். அங்கெல்லாம் இருக்கிறாள், நீ எதுக்கு நினைக்கிறேன்? என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான், அதனாலதான் நினைக்கிறேன். இல்லாட்டி நமக்கு என்ன? அங்க இருக்க ஆளை பத்தி நமக்கு என்ன கவலை? காலத்தி ஆனவன் என் கண்ணுளானே. திருக்காலத்தி அற்புதமான திருத்தலம். நான் கண்ணப்பர் வரலாறு சொன்ன அன்னைக்கு திருக்காலத்தியை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறேன். அதனால இப்போ திருக்காலத்தி பெருமானை வணங்கி வழிபடுகிறோம். திருக்காலத்தில ஒரு நினப்பு வந்தது அப்பர் சுவாமிக்கு. என்ன நினப்பு? திருக்காலத்தி தென்கயிலாயம், வடகைலாசத்துக்கு போகணும், நடந்து போகணும். கிளம்பிட்டார். ஸ்ரீசைலம் திருப்பருப்பதம்னு பேரு ஆந்திராவில். நடந்தார் ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுனம் முதல் மருது கும்பிட்டார். தெலுங்கு நாட்டுக்குள்ள போறார், கன்னட நாட்டுக்குள்ள போறார். நடந்து 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 கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல மாலவ நாட்டுக்கு போனார். வங்காளத்தின் ஒரு பகுதி இலாட பூமின்னு அதுக்கு பேரு. அந்த பகுதி கடைசி வாரணாசி காசிக்கு போயிட்டார். காசியை பத்தி பாடியிருக்கார், பாட்டு கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு வரி கிடைக்குது, மதில் உஞ்சை மாகாளம் வாரணாசி அப்படின்னு ஒரு பாட்டுல வருது. வாரணாசிய ஒரு சொல் மட்டும் வருது, அதனால அதுக்கு காப்பு திருத்தாண்டகம்னு பேரு. அதுல மட்டும் வருது. வாரணாசியில போய் பாடினார். இனிமே என்ன செய்யறது? காசியில இருந்து புறப்பட்டு கைலாசம் போகணும். கடுமையான பாதை, மலை ஏற ஆரம்பிச்சிட்டார். நேபாளம் தாண்டி மேல போறார். ஒரே இருட்டு, நடக்க முடியலை. இவரை பார்த்த உடனே தீய விலங்குகள் காலில் விழுந்து கும்பிடுது. பாம்பு இவருக்கு இருட்டில் மாணிக்கத்தை கட்டி வழிகாட்டுதான். சேக்கிழார் பாடுறார், ஆயவார் இருளின்கள் ஏகும் அன்பர் தம்மை அணைந்து, முன் தீயவாய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின. பாம்பு கடிக்கல, புலி மேல பாயல, நஞ்சு கால்வாய நாகம் மணிப்பணங்குள் விளக்கெடுத்தன. வந்து கால் தோயவானவர் ஆயினும் தனி துன்னடும் சுரம் முன்னினார். தேவர்கள் கூட போக முடியாத காட்டுக்குள்ளே நடந்து போனார். பாதம் தேய்ந்தது, குதிகால் தேய்ந்தது, கால் முழங்கால் வரைக்கு தேஞ்சுது, கைகளினாலே தாவி தாவி ஏறினார். மணிக்கட்டு வரைக்கு தேஞ்சுது, முழங்கை வரைக்கு தேஞ்சுது, நெஞ்சினாலே ஊர்ந்து ஊர்ந்து போனார். மார்பெலும்பு முறிந்தது, ஆர்வத்தினாலே புரண்டு 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 போகிறார். உடம்பு முழுக்க தேஞ்சு போச்சு. தப்புறச் செயல் இன்றி அந்நெறி தங்கினார் தமிழாளியார். தமிழ் சிங்கம் போன்றவர், தமிழை ஆளக்கூடியவர், திருஞான சம்பந்தர் மாதிரி பாடக்கூடிய பெருமை மிக்கவர் திருநாவுக்கரசர். அப்படியே மயங்கி கிடக்கிறார். சிவபெருமான் பார்த்தார், இவர் இப்பவே கைலாசத்துக்கு வந்துட்டா இன்னும் பாட வேண்டிய பாட்டெல்லாம் முக்கியமா இருக்கே. மதுரைக்கு இவர் இன்னும் போகலையே, ராமேஸ்வரத்துக்கு போகலையே, திருப்பத்தூருக்கு போகலையே,
அங்கெல்லாம் போகணுமில்ல. அதனாலே கைலாசத்துக்கு போறதுக்கு முன்னாலே மானசரோவர் தீர்த்தக்கரை மனத்தினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம், இரவு நேரத்திலே தேவர்கள் மேலே இருந்து வந்து வழிபாடு செய்யக்கூடிய தீர்த்தம் மானசரோவர். அந்த கரையில் போய் இவர் விழுந்தாரா, சிவபெருமான் அங்கே இருந்து அப்படியே ஒரு முனிவராய் காட்சி கொடுத்தார். இங்கேயே வந்த இது பொல்லாத காடு, இந்த வெண்கட செய்தி எது என் இவர் சொல்றார். உமாதேவியோடு எம்பெருமான் வாழக்கூடிய கைலாசத்தை கண்டு கும்பிட வந்தேன். கைலாசத்தை கண்டு கும்பிட வந்தியா, போயா, உன்னால முடியாது. கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலு மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. என்னையா பண்ணன இந்த வெஞ்சுரத்துல வந்திய, போகோ மீளு மத்தனை உமக்கு நீ கடன் திரும்பி போ. ஒரே வார்த்தை சொன்னார், திரும்பி போக மாட்டேன். ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த உடம்பு சாகத்தான் போகுது, செத்தா செத்துட்டு போறேன், கைலாசத்துக்கு போகாம போக மாட்டேன். அப்படியா முனிவர் மறைஞ்சிட்டார். மேலே இருந்த அசரீரி வாக்கு, ஓங்கு நாகினுக்கரசனே எழுந்திரு, ஓங்கு நாகினுக்கரசனே எழுந்திரு, இந்த பொய்கையில் மூழ்கு, உனக்கு திருவையாற்றிலே காட்சி காட்டுவோம். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தோட நயந்தருள் புரி என பணிந்தார். கைலாசத்துல நீ எப்படி இருப்பியோ அந்த காட்சி எனக்கு காட்டணும். இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருங்க, கைலாசத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம், கைலாசத்தை போய் பார்த்துட்டு வரலாம். நான் எஸ்எஸ்எல்சி படித்த காலத்தில் இந்த பாட்டெல்லாம் திருநாவுக்கரசர் வரலாறு புத்தகத்தில் இருந்து பாடம் பண்ணேன். இந்த பாட்டு பிடிச்ச பாட்டு, கடவுள் கூட்டிக்கிட்டு போறார், மாட்டிக்கிட்டா இந்த பாடத்தான் சொல்லணும். நாங்கள் கைலாசம் போற பொழுது கைலாசத்தை காணா, ஆமாங்க, திரும்பி திரும்பி பார்க்குறேன் கைலாசத்தை காணா. என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், மேகம் மறைச்சிருச்சு. ஆனால் ஷெர்பா சொல்கிறான் மறைச்சா பார்க்க முடியாது. போன வாரம் ஒரு 100 பேர் வந்தாங்க, 3 நாளும் மறைச்சிருச்சு, திரும்பி போயிட்டாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கான், 1000 கிலோமீட்டர் இங்கிட்டு வந்திருக்கான், ஊர்லேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் வந்திருக்கான், இந்தியாவில் தென்னிந்தியாவிலேருந்து 4000 கிலோமீட்டர் மறைச்சா என்னத்துக்கு ஆகிறது. எல்லாம் உட்கார்ந்தான் இந்த படத்தான் படித்தான். இந்த பாட்டு, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து, மேகத்தில் மறைஞ்சிட்டு இல்லை ஐயா, நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எங்களை உனக்கு மனுஷனா தெரியலே இல்லை, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி என பணிந்தார். ராத்திரி முழுக்க காட்சி இல்லை, மறுநாள் காலையிலே எந்திரிச்சம் காட்சி இல்லை, போய் 2வது முறை குளிச்சோம், சிவலிங்கத்தை வச்சோம், பூஜை பண்ணணும், சிவபுராணம் சொன்னோம், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பளிச்சுன்னு மேகம் மறைஞ்சது, கைலாசம் அற்புதமா தெரிஞ்சது. சிவபுரம்னா கைலாசம், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோருமேத்த பணிந்து, அங்கே திருவையாற்றுக்கு வா, பொய்கையில் மூழ்கு. அப்பர் சுவாமி மூழ்கினார், எந்திரிச்சார், அதுக்குள்ள கைலாசத்தை பாடிட்டார். திருவையாற்றில கைலாச காட்சி, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளன்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, மாலைகளிந்த மதியே போற்றி, மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி, மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி, மேலோடு திங்கள் முடியாய் போற்றி, ஆலை கரும்பின் தெளிவே போற்றி, அடியார்கட்கு ஆர் அமுதமானாய் போற்றி, காலை முளைத்த கதிரே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அஞ்சலுத்த சொல்லி முழுகி எந்திரிச்சார் தஞ்சாவூர் திருவையாத்தில எந்திரிச்சார். கொடக்கரை ஆண் யானையும் பெண் யானையும் வருது, ஆண்மையிலும் பெண்மையிலும் வருது, கிளியும் ஆண்கிளியும் பெண்கிளியும் வருது, காளையும் பசுவும் வருது, மனமொத்த தம்பதிகள் எங்கே இருக்கின்றார்களோ அதுதான் கைலாசம். ரொம்ப ஈஸியா போச்சுல, முருத்தரும் செலவழிச்சுட்டு போக வேண்டாம்ல. மனமொத்த தம்பதிகளை பார்த்தா கைலாசம், உமையும் சிவனும் கோவிலுக்குள்ள வர்றார்,
கோயிலுக்குள்ள பகவான் கையிலே மனையவே காட்டுறான். தேவர்கள் வணங்கி நிற்கிறார்கள், வேதங்கள் முழங்குகின்றன. தானவர், சித்தர், விச்சாதரர், இயக்கர், முனிவர் நெருங்கி நிற்கிறார்கள். அறம்பயர்கள் பாடுகிறார்கள். கங்கை முதலிய ஆறுகள் சுற்றி நிற்கின்றன. கணநாதர்கள் கும்பிடுகிறார்கள். பூதங்கள் வேதாளங்கள் போற்றுகின்றன. எதிர்த்தாப்புல நந்தியம்பெருமான் நிற்க, நந்தியம்பெருமானுக்கு பக்கத்திலே வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியோடு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடினா பச்சை நிறமான மீனாட்சி. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பென இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார். சிவபெருமானே உள்ள பார்த்தார், வெளியில வந்தார். அப்பவே பார்த்த காட்சி, இப்ப பார்த்த காட்சி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. மாதர்பிறை கண்ணியான்னா என்ன அர்த்தம்? மாதர்னா அழகான அர்த்தம். நீங்க பெண்கள்னு அர்த்தப்படுத்தப்படாது. மாதர்பிறை கண்ணியானை இப்ப என்ன போடணும்? அழகான பிறையை சூடிய பெருமான் மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின்பு கூவேன். அடியார்கள் நான் முன்னால போறாங்க, நான் பின்னால போறேன். யாதும் சுவடுபடாமல் சட்டம் போடாம திருவையாத்துக்கு வந்துட்டேன். ஏன் போற போது ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கை போச்சு, கால் போச்சு, மார்பு போச்சு, உடம்பே போச்சு, அவ்வளவு பாடுபட்டு மானசரோவருக்கு போனேன். இப்ப மானசரோவர்ல இருந்து திருவையாத்துக்கு வர்ற பொழுது சத்தம் போடாம வந்துட்டேன். யாதும் சுவடுபடாமல் அம்மா பொய்கையில முழுதுனார் இங்கே எந்திரிச்சிட்டார். எவ்வளவு சௌரியம் பார்த்தீங்களா? யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஆண்யானையும் பெண்யானையும் தும்பிக்கையை தூக்கி போட்டுக்கிட்டு என்னங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமா நீ எப்படி இருக்கிற? ரெண்டு ஒன்னா சேர்ந்து வருதான். இது காதல், காதல் மட அது முக்கியம். ஒன்னு ஒண்ணு முறைச்சுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணல. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஏழுமதி கண்ணியானை ஏந்திளையாடோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதோடு தாட வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி, பேடைனா பெண்மயில், மயில்னா ஆண்மயில், பேடை மயிலோடும் கூடி புனைந்து வருவன கண்டேன். வளர்மதி கண்ணியினானை வார்குடலாலோடும் பாடி களவு படாததொரு காலம். காலம் களவு போகுமா? அதுதான் சீக்கிரம் களவு போகும். 2014 வருஷம் ஜனவரி மாசம் 2 8:50 மணி களவு போயிடுச்சு. சும்மா இருந்தோம்னா களவு போச்சு, பயன்படுத்தினோம்னா பரவாயில்ல, நம்ம பயன்படுத்தி விட்டோம். புரியுதா? என் காலம் களவு போகப்படாது பகவானே. டிவிக்கு முன்னால் களவு போகப்படாது, சினிமா படத்துக்கு முன்னால் களவு போகப்படாது, தேவையில்லாத பேச்சை பேசி என் காலம் களவு போகப்படாது. பொருள் களவு போனால் கிடைக்கும், காலம் களவு போனால் கிடைக்காது. வளர்மதி கண்ணியினானை வார்குழலாலோடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்க நிற்கின்றேன். அழகுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். பசுவும் காலையும் வருது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்ணீர் கொட்ட பாடுறார். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. உலகம் எப்படி ஆரம்பிச்சது? பிங் பாங் தியரின்னு என்னமோ சொல்றேன். பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டுதான் உலகம் வெடிச்சு வந்து உண்டாகிருச்சான். அந்த ஓசை ஒலியெல்லாம் நீதான். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசம் அலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிது இனியாய் நீயே. 7:20 to 9 வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்க சந்தோஷமா இருக்கு. பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, எல்லா விளக்கு நீதான், திருவையார் அகராத சும்பொற்சோதி, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நந்தாரி நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லாது நீகள் அருப்பு
செல்வாய் நீயே, புகழ்ச்சே வடியின் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாரகலாத சும்பொஞ்சோதி. எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு! இங்க தேவகோட்டையில சின்ன சேவகன் செட்டியார்னு ஒரு புண்ணியவான், அவரு திருவையாற்றுக்கு திருப்பணி பண்ணினார். 1943 ஒட்டி 1947 தான் திருப்பணி முடிஞ்சது. 4-5 வருஷம் கோர்ட்டு கேசெல்லாம் வந்தது. அவருக்கு பேர் சின்ன சேவகன் செட்டியார்னு பேர். அந்த ஆட்சிக்கு முத்துக்கருப்பாயி ஆட்சின்னு பேர். திருப்பணிக்கு ஒரு சின்ன வீடு எடுத்திருந்தாங்க. திருப்பணி வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. செட்டியார் கோயிலுக்கு போயிட்டு வர்றார். 10 லட்சம் ரூபாய் கருங்கல் திருப்பணி. அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பந்தனி. பூரா கருங்கல், கல்லு கிடைக்காத காலம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1 ரூபாய் கூலி. அப்படி 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. முரட்டு கல், அங்கிருந்து கூட்டு வண்டியில போட்டு கொண்டு விட்டு வருவாங்களாம். அப்படி கொண்டாந்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கருங்கல். அந்த காலத்தில் செட்டியார் பாத்ரூமுக்குள்ள போற, அங்கே இவ்வளவு ரகல கருங்கல் கிடக்கு. கூப்பிடு சிற்பியை, சிற்பி வந்தார். கோயில்ல வைக்க வேண்டிய கருங்கல் எப்படி நம்ம விட்டு குளியல் அறைக்கு வந்துச்சு? சிற்பி தலையை குனிஞ்சிட்ட, சொல்லு, இது கோயில்ல தானே இருக்கணும், கோயிலுக்கு வாங்கினது எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம்? ஒண்ணுமில்ல, சொல்லு. அது பயன்படாத கல்லு, நான் அதை கேட்கல. அது எப்படி இங்க வந்தது? யாரு கொண்டாந்தா? மாட்டிக்கிட்ட. ஆட்சி வந்தாங்க. ஆட்சின்னா யாரு? இவர் சம்சாரம் முத்துக்கருப்பாயி ஆட்சி. ஆட்சி வந்தாங்க. மஞ்ச உரைக்கிறதுக்கு இந்த கல் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. இவ்வளவு ரகல கல். அந்த காலத்துல மஞ்ச பூசுற பழக்கம் உண்டு. இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. மஞ்ச பூசுறதுக்கு கல் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. நான் தான் கொடுத்தேன். கூப்பிட அந்த ஆட்சியை. ஆட்சி 2வது தாரம் செட்டியாருக்கு. 3வது தாரத்துக்கு 2 பெண் குழந்தை, 2வது தாரத்துக்கு 7 பிள்ளை. அந்த ஆட்சிக்கு ரொம்ப செல்வாக்கு. கூப்பிட அந்த ஆட்சியே. ஆட்சி வந்தது. கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போறதுக்கு இல்லை. இந்த கல்லை கொண்டாந்து வச்சு எனக்கு பாவத்தை சேர்த்து விட்டியே. 3 முறை தலையில் அடிச்சுட்டாரு. கொண்டே அங்க போடு, கல்லை கொண்டே அங்க போட்டாங்க. எந்த ஊர்? திருவையாறு. அவருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லவா? கழித்து கலந்ததோர் காதற்கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை. காவேரியில போய் குளிச்சுட்டு வந்து மகிழ்ச்சியோட கும்பிடக்கூடிய இந்த பக்தர்களுக்கு என்ன கொடுப்பான் தெரியுமா? குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை கோவில் செந்தேன் தெளித்து தேன் கொடுப்பாராம். சுவை அமுது ஊட்டி நல்ல சோறு போடுவாராம். அமரர்கள் சூழிருப்ப அழித்து தேவர்கள்லாம் பார்த்து ஏங்குற மாதிரி உயர்ந்த இடத்துல வைப்பாராம். பெருஞ்செல்வமாக்கும். இன்னைக்கு 5000 வள்ளி சம்பாதிச்சா 50,000 வள்ளி சம்பாதிக்க வைப்பாராம். பெருஞ்செல்வமாக்கும் 5000 அடித்தளமே. இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப விஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்தும் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்தேற்றும் 5000 அடித்தளமே. திருவையாத்துக்கு 11 பதிகம் எல்லாம் பாடிட்டு திருவையாத்துல ரொம்ப நாள் தங்கினார். ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு இந்த கைலாச காட்சி இப்பொழுதும் நடக்கிறது. புறப்பட்டு திரு நெய்த்தானத்துக்கு வந்தார். நெய்யாடி அப்படை கும்பிட்டார். பாலாம்பாலை கும்பிட்டார். மலபாடிக்கு வந்துட்டார். திருமலபாடி. திருமலபாடியிலே பெருமானுக்கு வைரத்தூண்நாதர்னு பேர். அசைக்க முடியாத சிவலிங்கம், வைரத்தூண் போன்ற சிவலிங்கம். நந்தி தேவருக்கு கல்யாணமான திருத்தலம் திருமலபாடி. நந்தி தேவர் கல்யாணத்துக்கு 7 ஊர் சிவபெருமான் ஊர்வலமா போவார் சித்திர மாசம். அந்த ஊருக்கு வந்தார். திருப்பூந்துருத்திக்கு வந்துட்டார். முடிச்சிடணும் இல்ல. திருப்பூந்துருத்திக்கு வந்துட்டார். திருப்பூந்துருத்தியில திருக்காட்டு பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள ஊரு. துருத்தி என்ன தெரியுமா? கொள்ளிடத்துக்கும் காவிரி, காவிரிக்கும் குடமுருட்டிக்கும் நடுவில் அப்படி துருத்திக்கிட்டு இருக்குமா, அதனால பேர் திருப்பூந்துருத்தின்னு பேர் வச்சுட்டான். பூக்கள் உள்ள திருத்தலம். நம்பிகாடவ நம்பின்னு ஒருத்தர் நம்ம திருவிசைப்பா பாடினவர், அவர் பிறந்த ஊர் திருப்பூந்துருத்தி. 7 ஊர் தலங்களில் முக்கியமான தலம் திருப்பூந்துருத்தி.
ஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்த பொழுது அப்பர் பெருமான் உழவார பண்ணின தலம், உழவார பணி செய்த தலம் அப்படின்னு வெளியே நின்னே கும்பிட்டாராம். இங்க நான் காலம் மிதிக்க கூடாது. சிவபெருமான் நந்தி வாகனத்தில் காட்சி கொடுத்தார். அந்த ஊர் மலபாடி உங்களுக்கு ஞாபகம் வருதா? சுந்தரமூர்த்தி சுவாமி மலபாடியில் என்னமோ ஒரு பாட்டு பாடினாரே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்கேனே. அந்த ஊருக்கு வந்தார், கும்பிட்டார், நிறைய பாட்டு அப்பத்தான் பாடினார். ஏகப்பட்ட பாட்டு, நேரம் இல்லை, ஒரு பாட்டு சொல்றேன். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமன் மாமியும் நீ. இது விவகாரம் அல்ல. அப்பாவுக்கு அன்பு இருக்காதா? அம்மாவுக்கு அன்பு இருக்காதா? தலைவனுக்கு அன்பு இருக்காதா? மாமியாருக்கு மாமனாருக்குந்தான் அன்பு இருக்குமா? அன்புடைய மாமனும் மாமியும் நீ. பொண்ணு கட்டினவனுக்குத்தான் மாப்பிள்ளை மேல ரொம்ப அன்பு இருக்குமா? இது வம்புதானே. அப்பனுக்கு அரைமொழி கிடையாது, அம்மாவுக்கு அரைமொழி கிடையாது, இந்த மாமனார் மாமியாருக்கும் அன்புடையவா? ஏன் அப்படி பண்ணாரு? அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்புடையங்கிறத முன்னாலையும் சேர்க்கணும், பின்னாலையும் சேர்க்கணும். சிங்கம் ரெண்டு பக்கம் பார்க்கும், பின்னாலையும் பார்க்கும், முன்னாலையும் பார்க்கும். அன்புடைய அப்பன் நீ, அன்புடைய அம்மை நீ, அன்புடைய ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. ஒப்புடைய மாதரும் பொண்டாட்டி புருஷனுக்கு சமம் பாடுறாருங்க. புருஷன் தான் உயர்வு, பொண்டாட்டி மட்டம் தப்பு. பொண்டாட்டி தான் உயர்வு, நிறைய சம்பாதிக்கிறா, புருஷன் மட்டம் அதுவும் தப்பு. ரெண்டு எப்படி? ரெண்டு கண்ணு மாதிரி. ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஒரு ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும். துய்ப்பதுன்னா வீட்டில் இருக்கான், உய்ப்பதுன்னா கார் ஓட்டுறான். ரெண்டு நீதான் துய்ப்பனவும் உய்ப்பனவும். உய்ப்பதுன்னா வாகனங்கள். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. அப்பா நீ ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், அடக்கு வித்தால் அடங்குகின்றேன், ஓட்டு வித்தால் ஓடுகின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், காட்டு வித்தால் காணுகின்றேன். எல்லாம் பாட்டு, எத்தனையோ பாட்டு. நேரம் இல்லை. தலையே நீ வணங்காய், இதெல்லாம் அங்க பாடின பாட்டு. எந்த ஊர்ல? அற்புதமான திருத்தலம், எம்பெருமானுக்கு உகந்த திருத்தலம், ரொம்ப நாள் இவர் தங்கிய திருத்தலம் திருப்பூந்துருத்தி. திருப்பூந்துருத்தியில இருக்கிற பொழுது இத்தனை பாட்டும் பாடினார். அப்போ சம்பந்த சுவாமி அங்க வந்துட்டார் திருப்பூந்துருத்திக்கு. சம்பந்தர் வர்றாருன்னு அப்பருக்கு தெரிஞ்சு போச்சு. பல்லக்கு பரிவாரம் சத்தம் கேட்கும்ல, சத்தம் போடாம என்ன பண்ணா? பின்கதை வழியா, வேற தெருவழியா பின்னால வந்துட்டார் சம்பந்தர். இப்படி வாரார்னா இவர் இப்படி சுத்தி பின்னால வந்துட்டார். வந்து தலையில முக்காடை போட்டுட்டு சம்பந்த சுவாமி பல்லக்க பின்பக்கம் தூக்கிட்டார். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே வரார். திருப்பூந்துருத்திக்கு வந்தாச்சு. வந்தா உள்ள மடம், திருப்பூந்துருத்தி மடம், அப்பர் சுவாமிகளே கட்டின மடம். அந்த மடத்துக்குள்ள போய் பார்க்க சொன்னார். பார்த்தா அப்பரை காணா. சம்பந்த சுவாமிக்கு ஆச்சரியம், உள்ளே அப்பர் இருக்கார். அப்பர் எங்குற்றார்? இவர் திரும்பி வந்தாரா? தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். எப்படி இருக்கு? ஆமா, ஏன் முன்னால வந்து தூக்கப்படாதா? ஏம்மா பின்னால தூக்கினாரு? முன்னால தூக்கினா அவர் பார்த்து விடுவாரு. இந்தா அப்பர் சுவாமி நிறுத்துன்றுவாரு. தான் பணி செய்யணும், அது அவருக்கு தெரியப்படாது. பணிவோடு பணி செய்யணும். காலில் விழுந்தாராம் சம்பந்த சுவாமி. திருஞான மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்தி, கருகாக எழுந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று, உம் அடியேன் உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்று இங்கு உற்றேன் என்றார். சம்பந்தர் பாண்டிய நாட்டில் நடந்ததை பூரா சொன்னார். இவர் இதுவரைக்கும் நடந்ததை பூரா சொன்னார். ரெண்டு பேரும் விலகினார்கள். இவர் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார், திருப்பத்தூருக்கு வந்தார், திருப்பத்தூர் பெருமானை கும்பிட்டார், மதுரைக்கு வந்துட்டார். திருநாவுக்கரசர் இப்போ தான் மதுரைக்கு வரார். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்,
இவ்வளவு காலமா மதுரை இவர் பூஜை பண்ணார்ல, எந்த கோயில் சிவலிங்கத்தை நினைச்சு பூஜை பண்ணார்? ஒவ்வொருத்தரும் ஒரு கோயில் சிவலிங்கத்தை மனசுல வச்சு நினைச்சு பூஜை பண்ணுவாங்க. இவர் பூஜை பண்ண சிவலிங்கம் மதுரை சொக்கநாதன். அப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு? வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து குடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுழத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை நிறுத்துங்க. தெங்கூடல் திருவாலவாய் சிவன் அடியே சிந்திக்க ஒரு ஏகாரம் போடுறார். அவன் சிவனடியே எங்கே எந்த ஊரு? தென்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இத்தனை காலமா சிவபெருமானாகிற சொக்கலிங்க பெருமானை சிந்தித்தேன். அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனத்துக்கு போற. திருப்பூவனம் காசிக்கு சமானம். அஸ்தி போட ஒருத்தர் அஸ்தியை கொண்டுகிட்டு போனாராம். வெளியில வச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டார். இந்த காவக்காரன் திறந்து பார்த்திருக்கேன், உள்ள பூ இருந்திருக்கு. வேலைக்காரன் மூடி வச்சுட்டான். இவர் பூவனத்துக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து அஸ்தி எடுத்துக்கிட்டு காசிக்கு போயிட்டார். வேலைக்காரனும் கூட போயிட்டான். காசிகளை கங்கையில திறந்து பார்க்கறாங்க, அஸ்தி இருக்கு. அவன் கேட்டான், இதுல பூவில் இருந்ததுன்னா புடா முட்டாளே, இது எங்க அப்பாவுடைய அஸ்தின்னார் அந்த ஆள். திருப்பூவனத்துல திறந்து பார்த்தேன், பூவா இருந்துச்சுன்னா. அப்ப திருப்புடான்னு திரும்பி வந்து அஸ்தியை திருப்பூவனத்துல போட்டான், காசியில போடாம. பூவண்ணம் அதான் பூவனம். ராமேஸ்வரத்துக்கு போனார், எல்லாம் கும்பிட்டார். திருநெல்வேலி திருக்கானப்பேர் காளையார் கோயில் எல்லாம் முடிச்சு கடைசி திருப்புகலூருக்கு வந்துட்டார். 81 வயசு. திருஞான சம்பந்தர் அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கைலாசத்துக்கு போயிட்டார். போய் 5-6 மாசம் ஆச்சு. இவருக்கு தாழ முடியாத வயசு, அதனால அங்க போய் கலந்துக்கலை. திருப்புகலூர்ல உழவாரப்படி எப்ப 81 வயசுல எதிர்த்தாப்புல வைரம் கிடக்கு, மாணிக்கம் கிடக்கு, நம்மள இருந்து அடுத்து பைக்கில் வச்சிருப்போம். கல்லோட கல்லா தூக்கி எறிஞ்சிட்டாரு. புருஷனும் பொண்டாட்டியும் சன்னியாசி ஆகிட்டாங்க. புருஷன் முன்னால போனான், பொண்டாட்டி பின்னால வந்தான். இந்த புருஷன் போற இடத்துல ஒரு வைர மூக்குத்தி கிடந்தது. இந்த மூக்குத்தி அவ பார்த்துட்டு ஆசைப்படுவாளே, ஆசைப்பட்டுட்டா சன்னியாசத்துக்கு தப்பு இல்லை அப்படின்னு இந்த புருஷ சன்னியாசி குழிய தோண்டி மூக்குத்தியை போட்டு மூடினான். அவ பார்த்துட்டான், என்ன பண்றீங்கன்னு கேட்டான். பொய் சொல்லாத அந்த காலத்து சன்னியாசி என்ன சொன்னான் தெரியுமா? வைர மூக்குத்தி கிடந்தது, நீ பார்க்க வேண்டாம்னு மூடிட்டேன். நீ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டான். இந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமில்ல? இனிமேல் நீ முன்னால போனா பின்னால வரேன்ட்டேன். அம்மா புரியுதா? வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா நீ என்னையா சன்னியாசி? தூக்கி எறிஞ்சிட்ட. அழகான பொண்ணு ரம்பை வந்து நடனம் ஆடுறா. 81 வயசு சாமி ரம்பையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டாரு. விவேகானந்தரை மயக்கிறதுக்கு ஒரு தாசி விட்டுக்குள்ள தள்ளி விட்டாங்க. அவளுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க. அவ ஒன்னும் போடாம உட்கார்ந்துருக்காங்க. யோசிங்க சாமி, இளைஞர் 30 வயசு கூட இருக்காது, உள்ள போனாரா, அவளை பார்த்தாரா, கும்பிட்டாரா? அம்மா தாயே பராசக்தி ராஜமாதா ராஜமாதங்கி என்ன அழகா இருக்கிற அம்மணி ஜெகதம்பிகே கருணாகரின்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவ உட்கார்ந்தா நின்னா 10 நிமிஷம் ஆச்சு. சேலையை கட்டிக்கிட்டா வெளியில வந்தா இவங்கெல்லாம் கேட்டான், என்ன சன்னியாசி சம்சாரி ஆகிட்டாரான்னு கேட்டான். அவ சொன்னா, நான் சன்னியாசி ஆகிட்டேன்னா. புரியுதா? அதுதான் அந்த பேராற்றல். கடைசி சித்திர மாசம் சதய நட்சத்திரம் நல வருஷம் சித்திர மாசம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் கலி 3757. இதெல்லாம் சொன்னா புரியாது. 24/4/656 கிபி 656வது ஆண்டு ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி சித்திரை சதய நட்சத்திரம் திருப்புகலூர் பெருமானை கும்பிட்டார். பகவானே எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ 81 வயசு எம்பெருமான் திருவடியை எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றும் ஓர்களைகளின் கை கலல் அடியே கை தொழுது காணினல்லால் உன்னுளே 9 வாசல் வைத்தாய். 9 வாசப்படி வச்சே அவ்வொன்பதும் அடைக்க போகுது.
ஒன்னொன்னா சொல்லிட்டு அடைக்கணும். சித்திரை மாதம் காது அடைக்கட்டும், வைகாசி மாதத்தில் கண்ணு அடைக்கட்டும், ஆணி மாத்தையில் மூக்கு அடைக்கட்டும். ஒன்று அடைச்சிக்கிறமா, உன்னுடைய 9 வாசல் வைத்தாய் உக்கு அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. ஒரு ஜோதி உண்டாயிற்று, அப்பர் பெருமான் ஜோதியில் கலந்தார். அன்பர்களுக்கு நம்முடைய வணக்கம், நன்றி.